पिका जीवन स्मरण சாஸ்வதமா இருக்கிற பிரம்மஸ்வரூபத்துல நீ லயிச்சுட்டியானா அப்போ உனக்கு துக்கப்படுத்த யாராலையும் முடியாது. உன்னை விட்டு அது பிரியவும் பிரியாது, நீயும் அதை பிரிய முடியாது, உன்னை விட்டு நஷ்டப்படவும் படாது, நீயும் நஷ்டப்பட மாட்ட. அதுதான் மகாலாபமா இருக்கிறதுனால அந்த சாஸ்வதமான பொருளை தெரிஞ்சுக்கோ. பாக்கில்னா அசாஸ்வதமானது. சாஸ்வதமானதுன்னு யாருன்னா இந்த சரி நான் நான் என்று சொல்றது சாஸ்வதமானது. தான் என்று சொல்லி சர்வத்துக்கும் சாட்சியான ஞான சொரூபம் எது இருக்கோ அதுதான் சாஸ்வதமானது. இந்த சரீரம் அசாஸ்வதமானது. இதை சாஸ்வதமா பண்ண யாராலையும் முடியாது. இது எப்படி நூலால செய்யப்பட்ட வஸ்திரமோ அது போல நரம்புனாலையும் மாம்சத்தாலையும் செய்யப்பட்ட வஸ்திரம்தான் சரீரம் என்று எடுத்துக்காட்டு. நூலால ஆன சரீரத்தை எப்படி சமயம் வரும்போது கழிச்சிட்டு போடுறோமோ நாம், அது போல உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா மாம்சத்தால தரிச்சிருக்கிற சரீரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அது ரோகத்தால ரோகத்தால மலினமாயிட்டாலோ, மூப்புனால மலினமாயிட்டாலோ, இல்ல அதுக்கே தேவையில்லாத போயிட்டாலோ அந்த சரீரம் இனிமே நமக்கு லாயக்கப்படாது. அப்படிங்கும் பொழுது கிழிஞ்சு போட்ட துணியை, அழுக்கா போயிட்ட துணியை, பழந்துணியை எப்படி சந்தோஷமாவே கலைஞ்சி எறிஞ்சிட்டு போடுறதோ போடுறோமோ அது போல மரணம்ங்கிறது பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏனால் சாகாமியே இருந்து கிழவனாவே போயிட்டா எவ்வளவு கஷ்டம். அதனால இது நீக்கி நுட்டா தேவையில்லைன்னு தானே தோணும். இல்லை யுவாவாவே இரு, ஆத்ம ஜானிகளுக்கு சரீரம் பாரம். யுவாவாவே தான் இருக்கட்டும், அஜ்ஞானிகளுக்கு வேணா யௌவன சந்தோஷமா இருக்கும், அழகா இருக்கும்னு தோணும். அழகுக்கு இங்க ஒண்ணுமே வஸ்து இல்லையே. எது அழகுங்க? ரோமம் அழகா, நகம் அழகா, இல்ல பவித்திரமானது ஆனந்தகரமானது ரத்தமா, அஸ்தியா, மாம்சமா, மலமா, மூத்திரமா, சளியா, இதெல்லாம் சேர்ந்தா உடம்பு. இந்த உடம்பு சுச்சியா இருக்கிறவன் எவன் தான் தரிச்சுன்னு இருப்பான். எவன் சுச்சினா சித் சுரூபமான ஆத்மாதான் சுச்சி. ஆத்மாதான் தான் யார் தெரிஞ்சுட்டானோ அவர்கள் இது எப்ப நீங்க போறதுன்னு நினைப்பாளே தவிர இதை வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாளா? எவ்வளவு நேரம் ஒருவன் லெட்ரின்ல உட்காந்துருக்க முடியும்? லெட்ரின் போல அசுச்சியான இதுல என்னைக்கடா இந்த மாம்ச மூட்டை நீங்க போறது என்றுதான் ஆத்ம ஜானிகள் நினைச்சிருப்பாளா? வாசாம்சி ஜீர்ணாணி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணாண்யன்யானி சம்யாதி நவானி தேஹி. பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்துல சாங்கிய யோகம்ங்கிற ஆத்ம வித்தியை உபதேசம் பண்றான் பகவான். கடைசியில அந்த ஆத்ம ஞானத்திலே சித்தர்களாயிட்டவர்களுடைய லட்சணத்தை சொல்றான், ஸ்தித பிரஜர்கள் என்று அவர்களுக்கு பெயர். ஸ்தித பிரஜைகள் ஜடபரதரை போல இருப்பா. சீதோஷ்ட சுகதுக்கமான அவமானாதி துவைதங்கள் தெரியாதபடியே எப்பொழுதும் ஸ்வஸ்வரூபானந்தத்திலேயே லயிச்சிருப்பார்கள். அவருக்கு மானம்னு தெரியாது, அவமானம் தெரியாது, குளிர்னு தெரியாது, வெயில்னு தெரியாது, இது ஆகாரம் சாப்பிடணும்னு தெரியாது, ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. எப்பொழுதும் சமாதி ஸ்தித்திலேயே இருப்பா. சமாதி ஸ்தித்தியில் இருக்கிறவாளை போய் லட்சணம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவளுக்கு போய் ஸ்தித பிரஜ்ஞசிய கா பாஷா, அவ என்ன பேசுவா, அவ என்ன செய்வா என்றெல்லாம் இந்த இடத்துல கேட்கிறார். அவள் அப்படியே சமாதி ஸ்தித்தியில இருந்துடுவா அப்படின்னு சொல்ல முடியாது, சமாஸ்தித்தியில இல்லைன்னு சொல்ல முடியாது, சமாதி ஸ்தித்திலேயே இருக்கிறா. வைஷ்ணவ பெரியவாள் நம்ம அழ்வார்னு ஒருத்தரை சொல்றார். நம்ம அழ்வார் ஆகாரம் எடுத்துக்கல, யாரை பார்த்து சிரிக்கல, யாரோடையும் பேசல, அப்படியே சமாதி ஸ்தித்திலேயே இருந்துருக்கிறார். அவர் தான் ஸ்தித பிரஜர், சமாதி ஸ்தித்திலேயே இருக்கிறார். அதே போல ஹஸ்தாமலகர், ஆதிசங்கருடைய சிஷ்யர்களிலே ஹஸ்தாமலகர்னு ஒருத்தர், ஹஸ்தாமலகர் எப்பொழுதும் ஸ்தித பிரஜராகவே இருக்கிறார். ஹஸ்தாமலகர் ஒரு வியாபாரம் அவரால் செய்ய முடியாது, அனைவருத்தமும் பிரம்மனிஷ்டரா இருக்கிறார். அப்போ அவர்கள் பிரவருத்தியில ஈடுபடுவா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன பிரவருத்தி என்ன பேச்சுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் ஒரு ஆச்சரியம். அத்தகைய ஸ்தித பிரஜனாக இருந்து கொண்டும் லோகக்ஷேமார்த்தமான காரியங்களை அவ செய்ய வருவா அப்படிங்கிறதான் இங்க ஆச்சரியம். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா பின்னாடி சொல்ல போறான் பகவான். சித்த சுத்திக்காக கர்மாவை செய்யுங்க போறான். நீ ஜிஜ்யாசுவா இருந்தா, ஞானியா ஆயிட்டையானா லோக சங்கிரகார்த்தம் கர்மாவை செய் அப்படின்னு சொல்ல போறான். அந்த பட்சத்தை நாம் ஏற்றுக்காத போனால் ஆதிசங்கரர் அவ்வளவு பெரிய லோகக்ஷேமார்த்தமான காரியத்தை பண்ணினதையோ, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பகவான் அப்பேற்பட்ட லோகக்ஷேமார்த்தமான காரியங்கள் பண்ணினதையோ நாம் ஒத்துக்க முடியாது.
ஏனால் அவள் ஸ்தித பிரஜ நிலவல்ல, அதனாலதான் விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருந்தாள் என்றும், ஸ்தித பிரஜாளா போயிட்டா அப்படியே உட்காண்டிருக்கதான் ஸ்தித பிரஜ. ஆனா ஆதிசங்கரோ எவ்வளவோ வாக்கியார்த்தங்கள் சொல்லி எவ்வளவோ கிரந்தங்கள்லாம் எழுதி திக்விஜயங்கள்லாம் பண்ணின விவகாரம் இருந்ததுனாலே அவர் ஸ்தித பிரஜர் இல்ல. அதே போல சம்பிரதாயாந்தரங்களையும் நீங்க எடுத்துங்கோ, ராமானுஜர் ஸ்தித பிரஜ இல்ல, மதுவாச்சாரிய ஸ்தித பிரஜ இல்ல, நம்மாழ்வார போல உட்கார்ந்துட்டாதான், திருமங்கை ஆழ்வார் ஸ்தித பிரஜர் இல்ல என்று சொல்ற ஹானி வந்தோடும். அது ராமன் கிருஷ்ணன் வரையாலும் போயிடும், ராமனே ஸ்தித பிரஜன் இல்லேன்னு ஆயிடும், கிருஷ்ணனே ஸ்தித பிரஜன் இல்லேன்னு ஆயிடும். பின்ன அவெல்லாம் கர்ம வீரர்களா இருந்திருக்கா, அதுதான் தூக்கி வாரி போடுறது. பின்ன ஸ்தித பிரஜன் நிலையிலேருந்து இறங்கி விட்டாளா, அதுல இருந்துட்டே கர்ம வீராளா இருக்காளானால் ஸ்தித பிரஜன் நான் சொல்லிக்கணுமான், ஸ்தித பிரஜ நிலையிலே இருந்து கொண்டு ஆனா லோகக்ஷேமார்த்தமான காரியத்தை அவ செய்யறாங்கும் பொழுதுதான், கிருஷ்ணவீர் கண்ணபிரான் ராசலீல செய்யாங்கும் பொழுதே ஆத்மாராமோபி லீலையா அப்படின்னு சொல்றாள் இல்லையா. அப்படி ஆத்மா ராமனாளா இருக்கிறவாளுக்கு லீல செய்ய காரணம் என்ன, விவகாரம் செய்ய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி பரம்புதானா. ஆபூரியமான மசல பிரதிஷ்டம் சமுத்திரமாபகா பிரவிசந்தி யத்வதே தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, இவர்கள் போய் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம அவைகள் தன்னிடத்துல வராப்பல இருக்கு. விகாய காமான் எஸ் சர்வான் புமான் சரது நிஸ்பிருகா நிர்மமோ நிரகங்காரகா சசாந்திம் அதிகச்சதி ஏஷா பிராமி ஸ்திதிஹி பார்த்தா என்று சொல்லுது. பிராமிய ஸ்திதியை அடைஞ்சுட்டவன் தானாக தன்னுடைய சுவார்த்தத்தினால ஒரு பிரவிற்த்தி செய்ய மாட்டானே தவிர லோகக்ஷேமார்த்தமான பிரவிற்த்தியில ஈடுபடுறான். பிரவிற்த்தி அவனிடத்துல வரும்பொழுது பலாபிசந்தி அவனுக்கு இருக்காது, எதுலையும் அவனுக்கு ஆசை இராது, இதான் அவனுடைய நாகரிகம். அப்போ அவன் பேசுறது சுவார்த்தத்தால இல்லை, அவன் மூச்சு விடுறது சுவார்த்தத்தால இல்லை, அவன் செய்யற காரியம் சுவார்த்தத்தால இல்லை, அவன் கண்மூடி கண் திறக்கிறது சுவார்த்தத்தால இல்லை, அவன் பிறந்திருக்கிறது சுவார்த்தத்தால இல்லை, அவன் நடக்கிறது சுவார்த்தத்தால இல்லை, சுவார்த்தனா சுயநலம், அவன் எதை செய்தாலும் சுயநலத்தால இல்லை. பிறகு என்னால் எல்லாம் லோக சங்கிரகார்த்தம், அவ்வளவு லோகக்ஷேமார்த்தத்துக்காக லோகக்ஷேமார்த்தத்தினால அவன் இருக்கும் போது இவனுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், இவனுக்கு எது சுகம் எது துக்கம், அவனுக்கு என்ன ஆனந்தம் நாள் ஸ்வகிருத்தேன துஷ்யே. லோகத்தினால தனக்கு உபயோகம் இருக்கோ இல்லையோ தன்னால உலகம் உபயோகப்படுறது அப்படிங்கிற மகத்தியாகத்துல சந்தோஷப்படுறான். அத்தகைய ஒரு ஸ்தித பிரஜன் கர்மவீரனாவும் இருப்பான், பிரம்மஜானியாவும் இருப்பான். அப்ப யார சொல்லணும்னா ஜனகனைத்தான் சொல்லணும். ஜனகன் கர்மவீரனாவும் இருந்தான், பிரம்மஜானியாவும் இருந்தான் அப்படின்னு சொல்றான். இது முன்னாடி சொல்லிருக்கிறான், தூரேன ஹவரம் கர்மே புத்தி யோகாது தனஞ்சயா முன்னாடி சொல்லிருக்கிறான். ஞானத்துக்காக கர்மம் வெகுதூரம் அல்பமானது என்று பகவான் சொல்லியிருக்கிறான். இடையிலே கர்மயோகத்தை பேசியிருக்கிறான், கடைசியில ஸ்தித பிரதி லட்சணத்தை சொல்றான், முதல்ல ஞானத்தை பேசியிருக்கிறான். இடையில பேசும்பொழுது தூரேன ஹவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சயான்னு பேசியிருக்கிறான். அதனால அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வர்றது, மூன்றாவது அத்தியாயத்துல கேட்கிறான், கர்மா சிரேஷ்டமா ஞானம் சிரேஷ்டமா, நீ ஞானம் தான் சிரேஷ்டம்னுக்கும் பட்சத்துல என்னையே கர்மாவில பிரேரணை பண்ற என்று பகவானு கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது கர்மா ஞானம் இரண்டுக்குள்ள கர்மா சிரேஷ்டம் அப்படின்னு கர்மாவை தாழ்ந்தது அப்படின்னு பகவான் சொன்னது காமிய கர்ம விஷயமே தவிர யோக விஷயம் இல்லை. தூரேன ஹவரம் கர்ம புத்தி யோகாதுன்னு சொல்லும் பொழுது யோகத்தை பத்தி சொல்லும் பொழுது பலாபிசந்தி இல்லாம செய்யக்கூடிய கர்மமானது யோக ரூபமா போயிட்டதுனாலே அது மிகவும் சிரேஷ்டமானது என்கின்றத இந்த அத்தியாயத்திலே பகவான் சொல்றான். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தித்வா தனஞ்சயா சித்திய சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சதே என்று யோகத்துக்கு லட்சணம் சொல்றான். கர்மயோகம்னா என்னன்னா சமத்துவம் யோக உச்சதே, எது எதுல சமத்துவம்னால் அதனால வரக்கூடிய லாபமோ அதனால வரக்கூடிய நஷ்டமோ இதுல தளர்ச்சி அடையாதபடி நம் கடமையை நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு செய்யறது தான். அது எப்படி பலனை அபேட்சிக்காம கர்மாவை எப்படி செய்யலாம், பலன் எப்படி இருந்தாலும் உனக்கு வரப்போறதோ அபேட்சையை விடுந்தா சொல்றேன், பயனற்ற கர்மாவை செய்யன்னு சொல்லல. பல கர்மன் மா பலேஷு கதாசனா பயனில்லாத கர்மாவை செய்யணும் சொல்லல, பயனில்லாத கர்மாவை செய்யல. நீ செய்யற கர்மா லோகக்ஷேமகரமாவும் ஆகும், உனக்கு க்ஷேமகரமாவும் ஆகும், ரெண்டும் அந்த கர்மாவில சித்திக்க போறது. சித்திக்க போறதுல எனக்கு க்ஷேமோ எனக்கு க்ஷேமோ எனக்கு க்ஷேமம் நினைச்சானா நீ பந்தப்பட்டு ஆபீஸ் ஒர்க்குக்கு ஒருத்தம்புறான், பெரிய ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறான், ஒர்க் ஷாப்ல வேலை செய்யும் பொழுது அதனுடைய கூலியை இவன் தியானம் பண்ணிட்டே இருக்கிறான். எனக்கு 2000 ரூபாய் கூலி, எனக்கு 2000 ரூபாய் கூலி, 2000 ரூபாய் மாசச்சம்பளம் அப்படின்னு கூலிய தியானம் என்று போகிறவரை எல்லாம் அடிமையாயிடுறான், தன்னைத்தானே அடிமைப்படுத்திப்பானே.
பின்ன ஏன் எதுக்காக போறான்னால், நான் ஒர்க் ஷாப்ல போய் ஒர்க் பண்ணானால் அதுல வந்து என்ன என்ன சாமானங்க தயார் பண்றேனோ, அது இரும்புல பண்ணினாலும் சரி, இல்ல கிளாஸ்ல பண்ணாலும் சரி, தோல்ல பண்ணாலும் சரி, அது யாருக்காவது ஜூவா உபயோகப்படும், இல்ல ஆணியாக உபயோகப்படும், என்ன ஒர்க் பண்றேனோ அது சமூகத்துக்கு உபயோகப்படுறது. சமூகத்துக்கு உபயோகப்படுறது அப்படிங்கும் பொழுது சமூக க்ஷேமம், நீ செய்யற காரியம் மாசாந்திர சம்பளம் ரெண்டு சித்திக்கிறது ஒரு கர்மாவால, ஒரு கர்மாவினால ரெண்டும் எப்படி இருந்தாலும் மாசச்சம்பளம் உங்ககிட்ட வரப்போறது. ஆனால் அந்த கர்மாவாலே ஒரு சமூக க்ஷேமம் ஏற்படுறது. சமூக க்ஷேமம் ஏற்படும் பொழுது இது சமூகத்துக்கு க்ஷேமகரமாக நான் தொண்டு செய்கிறேன், ஜனதாவுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டே ஆனால் தன்னைத்தானே பெரியவனா பண்ணிக்கிறான். கூலிக்கு வேலை செய்யறேன்னா தன்னைத்தானே சிறுவனா பண்ணிக்கிறான், அல்பனா பண்ணிக்கிறான். நீ ஏன் தன்னைத்தானே அல்பனா பண்ணிக்கிறேன்? கூலி கூலி எடுத்து அப்புறம் நீ என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ண, ஒர்க் பண்ணா அது லோகத்துக்காக செய்கிறேன், லோகத்துக்காக செய்கிறேன். ஆனால் அதுவே ஈஸ்வர சேவையாயிடுறது. ஏன்னா ஜனதா வேற ஜனார்தனன் வேற இல்லை. ஜனீம் ஜனார்தனி பாவ என்று அபங்கத்துல நாமதேவர் சொல்றார். ஜனங்களையே ஜனார்தனாக நினைச்சுட்டியானா, நீ துணி நெய்வே ஒர்க் ஷாப்ல இருந்தாலும் ஆயிரம் ஜனங்களுக்கு இந்த துணி போகும், ஜனார்தன ஸ்வரூபம் தான் இதெல்லாம் கட்டிக்க போறோம். இல்ல சமையல்காரனாக ஒரு காஃபி கிளப்புல டீ கடையில வேலை செஞ்சாலும் 100 பேர் சாப்பிடும், 100 பேர் சாப்பிடும் என்று பெருமையா நினைச்சுட்டியானா நீ அப்போ அடிமையா போக மாட்டேன். எனக்கு சம்பளம், சம்பளத்துக்காக உழைக்கிறேன்னா காலகாலமே கிளம்புறதுலேருந்து ஆரம்பிச்சு ராத்தி திரும்புற வரையலாம் தன்னைத்தானே பந்தப்படுத்திண்டு தன்னைத்தானே அடிமைப்படுத்திக்கிறான். ஆக உலகத்துல கர்மா செய்யாம ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, இருக்க பகவான் சம்மதிக்க மாட்டான். இருந்துட்டானா ஆனால் சோம்பேறியா இருந்தானால் அவன் தான் திருடன், சோம்பேறியா இருந்தா அவன் தான் பாபி. தர்மத்துக்காக எவன் காரியங்களை செய்யறானோ உழைக்கிறானோ அவன் சாப்பிட்ற சாதம் தான் சுகமா இருக்கும், அதுதான் யஜ்யசேஷம்னு பகவான் சொல்றான். உழைச்சுட்டு சாப்பிட்டானால் அந்த சாதம் தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின பிரசாதம்னு பகவான் சொல்றான். ஆச்சாராவுடைய பாஷ்யமும் அப்படியே இருக்குங்க. அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு அது ஆரோக்கியமா இருக்கு. பாபியா சோம்பேறியா உன்னுத்தன உழைக்க ஒருத்தன் சாப்பிட்டானால் கேவலா கோபவதி கேவலாதி என்று அவன் அன்னத்தை சாப்பிடலே பாபத்தை தான் சாப்பிடான் என்று வேதன் சொல்றான். அதனால் யயாகயாச்ச விதையா பகவன்னம் பிராப்னியார் என்று வேதன் சொல்றது. அதனாலே வேதமே உனக்கு ஜீவிக்கணும்னு ஆசை இருக்குமானால் குருவன் நேவேக கர்மாணி ஜிஜீவிஷேச்சதகும் சமா என்று உனக்கு ஜீவிக்கணும்னு ஆசை இருக்குமானால் கர்மாவை செஞ்சுண்டே ஜீவி என்று சொல்ல, என்றைக்கு ஜீவிக்கிறதுல ஆசை இல்லையோ அன்னைக்குதான் ஒரு கர்மா நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவிக்கிறதுல ஆசை இல்லாத நிலை அப்படின்னா என்னன்னா அந்த ஆசை உனக்கு விட்டு போயிடும். எப்ப விட்டு போயிடுனால் ஆத்மாராமனாக ஆன பிறகு. சரீரத்தில் ஆசை இருக்கிற வரையிலும் ஜீவிக்கிற ஆசை இருக்கும். ஆத்ம ஞான சித்தி சுடுதானால் ஆத்மாராமனாக ஆயிடுவே, ஆத்மாராமன ஆயிட்டால் தஸ்ய காரியம் ந வித்யதே, அப்போ சந்யாசம் ஸ்வதசித்தமாயிடும், அப்போ அவனுக்கு எந்த கடமையும் கிடையாது என்று பகவான் கர்மயோகத்தை சொல்றார். 4வது அத்தியாயத்துல இந்த யோகத்தை விவஸ்வான் என்கின்ற சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன். அவனிடத்துல இருந்து ராஜ பரம்பரையிலேயே மனுவனுடைய பரம்பரையிலேயே வந்த ராஜரிஷிகளிடத்திலேயே இருந்த வித்யை தான் உனக்கு உபதேசம் பண்ணினேன் என்று சொன்னதும் உடனே அர்ஜுனன் கழுகிறான். நீ இப்பொழுதானே தேவகி புத்திரன், நான் குந்தி புத்திரன், நீ சூரியனிடத்துல உபதேசம் பண்ணினேன்னு சொல்றையே, கஷ்யபாத் உதிதா சூரியாஹா என்று சூரியன் என்றைக்கோ கஷ்யபரிடத்துல தோன்றினவர், அதித்தியனுடைய பிள்ளையா இருப்பதனாலே ஆதித்யர் அவர், அவர் அதுவரையிலும் படிக்காம இருந்து உங்ககிட்ட படிச்சாரா இப்படி சொல்றேன் சொல்லாத அவதார ரகசியத்தை தனக்கு சொல்லுவான் அப்படிங்கிற ஆசையினால கேட்க, நீ கிருஷ்ணா உன் அவதார ரகசியத்தை சொல்லுறான். அவதாரமா சும்மா போட அர்ஜுனா, நம்ம ரெண்டு பேரும் சிநேகண்டா வாடா ரெண்டு பேரும் சொல்லமாட்டான். ஆகினால் எப்படி கேள்வி கேட்டா எப்படி சொல்லுவான் அவன் சொன்னதுனால உடனே பகவான் சொன்னான், அர்ஜுனா நான் ஏதோ இப்போ எதுல இருந்து பேசிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சுவிட்டேனே தேவகி புத்திரன் சொல்றேன். பகு உனிமே வியதீதானி ஜென்மானி தவசா அர்ஜுனா, உனக்கு எனக்கு 1000 ஜென்மங்கள் ஆயிடுத்து, 1000 ஜென்மம் ஆகும் அப்படின்னா. அப்ப கேட்டான் கிருஷ்ணா நம்ம ரெண்டு பேருக்குமே 1000 ஜென்மம் இருந்ததுன்னா அப்போ நீ பரமாத்மானும் நான் ஜீவாத்மாவும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜனன மரணங்கள் ஜீவகோடிகளுக்கு உண்டே தவிர ஈஸ்வரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் 1000 ஜென்மம் ஆயிடுத்து அப்படின்னு நீ சொல்றையே, நான் பண்ணினா அவதாரம்னு பேரு, நீ எடுத்தா ஜென்மம்னு பேரு. அப்படி என்ன பேரை மாத்தி வச்சு விட்டதுனால சரியா போயிடுமா கிருஷ்ணா? நீ எடுத்தா மட்டும் அவதாரமா, அது என்ன அர்த்தம் சொல்லுமே?
அவதாரம்னு உனக்கு எனக்கு சொல்லிவிடுறேன் கேளே. உனக்கு இருக்கிற உபாதி வேற, எனக்கு இருக்கிற உபாதி வேற. எனக்கு உள்ளதாகிய உபாதி மாறதே மாறா. ஏனால் நான் அவ்வளவையும் தெரிஞ்சிருக்கேன். நத்துவம் வேட்ட பரந்தவா. எவ்வளவு கோடி அவதாரங்களுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், எவ்வளவு கோடி அவதாரங்கள் பண்ண போறேன், இந்த அவதாரத்துல இன்னும் என்னென்ன செய்ய போறேன், என்னென்ன செஞ்சிருக்கிறேன் என்கின்றது டைரியில எழுத வேண்டிய அவசியம் இல்லாம, குறிப்பெடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம, க்ஷணம் வாரியாக எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தெரியுங்கிறது மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் தெரியும், இங்க கூடி இருக்கிற பீஷ்மாதிகளை பத்தியும் தெரியும், உலகத்துல எல்லாரையும் பற்றியும் தெரியும். எப்படி தெரியும்னால், அபரிச்சின்னமான ஞானம் உடையவன்னால் நீ பரிச்சின்னமான ஞானம் உடையவன். பரிச்சின்னமான ஞானம் உடையவனா இருப்பதனால இந்த சுவருக்கு அந்த என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. இங்க இருக்கிற வாழ்ல யார் எப்படி யார் எப்படின்னு தெரியாது. இன்னார் இன்னார் யார் யாருன்னு தெரியாது. அதாவது வஸ்து விஷயமான ஞானத்திலையும் அளவு உண்டோ, தேசத்தாலையும் அளவு உண்டோ, காலத்தாலையும் அளவு உண்டோ, இன்னது தெரியும் இன்னது தெரியாதுங்கிற வியக்தியினாலையும் அளவு உண்டோ. என்னுடைய ஞானமோ எந்த தேசத்துல உள்ளதும் எனக்கு தெரியும், எந்த காலத்துல நடந்தது நடக்கிறது நடக்க போறதுன்னு தெரியும், இந்த வஸ்துவும் எனக்கு தெரியும். அதனால எனக்கு என்ன சர்வஜ்ஞன் என்று சொல்கிறாள், உன்னை அல்பஜ்ஞன் சொல்றாள். இந்த என்னுடைய சர்வஜ்ஞத்துவம் பாதிக்கப்படாதபடியே பிறக்கிறேன், உன்னுடைய அல்பஜ்ஞத்துவம் மாறாதபடியே பிறக்கிறாய். இதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். சர்வஜ்ஞன் மட்டும் இல்லை, சர்வசக்தத்துவமும் எனக்கு மாறது இல்லைங்கிறார். ஏனால் சர்வசக்தத்துவம் மாறிவிட்டுதானா அங்க துவாரகையில இருந்தே திரௌபதியை காப்பாற்ற முடியாது. துவாரகையில கைய அபயம் கொடுக்கிறான், அமோகமான வஸ்திரங்களையும் உண்டார். சர்வஜ்ஞத்துவம் இல்லாத போயிடுத்தானால் இங்க கோவிந்தான்னு கூப்பிட்டது துவாரகையில காதல விழா, காதால கேட்கணுமானா. அப்போ இந்திரிய வியாபாரங்கள் ஈஸ்வரனுக்கு பக்தானுகிரகார்த்தமே தவிர தன்னுடைய உபயோகத்துக்காக இல்லை. கண்ணு காது மூக்கோட கஷ்டம் இருக்கிறான், மூக்கு தான் முகரத்துக்காகவோ காது தான் கேட்கறதுக்காகவோ இல்லை. ஏன்னா அவன் ஸ்வரூபம் சர்வத பாணி பாதம் தத்து சர்வதோட்ச சிரோமுகங்கிறதுனால இங்க மூக்கு இருக்குமே தவிர டெல்லியில உள்ள வாசனையை இங்கேருந்தே முகரும். இங்க காது இருக்குமே தவிர இந்திரபிரஸ்தத்துல கூவுறது இங்க காதுல விழும். அப்போ காது உபயோகத்துக்காக இல்லை. பின்னால் மூக்கு மூலியமா உட்காந்துருந்தா தான் கிருஷ்ண சாரதியா உட்காந்துருக்கிறான்னு இந்த பயலுக்கு தெரியறது. அவளுக்கு தெரியறதுக்காக நான் பக்தானுகிரகார்த்தம் சரீரிய போல இருக்கிறேனே தவிர வஸ்துதா நான் அசரீரனா இருக்கேன். அசரீரம் சரீரேஷு ரூபங்கள்ல இருந்திருக்கு. இந்திரோ மாயாபிஹி புரூப ஏதேன். நான் அரூபனா இருந்து கொண்டே பக்தானுகிரகார்த்தம் ரூபம் எடுக்கிறதாம்பா அவதாரம்னு பெயர். அப்போ இந்த அவதாரத்துல என்னுடைய மகி மகாமகிமைகள் எதுவும் போகாது அப்படின்னு. அப்படியாவது நீ என்ன பக்தானுகிரகத்துக்காக வந்தேன்னா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேகேயே. ஒவ்வொரு யுகத்திலையும் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும், துஷ்டர்களை அடக்குவதற்காகவும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அவதரிக்கிறேன் என்று பகவான் சொல்லி தன்னுடைய அவதார காரியத்தையும் அவதார காலத்தையும் அவதார காலம் எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான மதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். அவதார விதம் சொல்லிட்டோம். அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகனாய், சர்வஜ்ஞனாய், சர்வசக்தனாய், தன்னுடைய எந்த சுவாபாவிக ஐஸ்வர்யம் உண்டோ அது குறையாதபடியே பகவான் தோன்றுகிறான். அதனால தோற்றம் என்றுதான் சொல்லணும், ஜனனம்னு சொல்லக்கூடாது. அவன் தோற்றத்தை சுஸ்பஷ்டமா சொல்றான். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா என்று, என்னுடைய ஜனனம் மற்றவாளுடைய ஜனனம் போல இல்லை, என்னுடைய கர்மா மற்றவாளுடைய கர்மா போல இல்லை அப்படிங்கிறதை எவன் தெரிஞ்சு நிட்டானோ, அதாவது திவ்யம் அப்படிங்கிறதை எவன் தெரிஞ்சு நிட்டானோ அவனுக்கு அப்புறம் ஜனன மரணங்கள் கிடையாது. பகவத் பாதாச்சாரியார் இங்க சொல்றாள், பகவத் தத்துவ ஞானமே சர்வோத்தமமான ஞானமா இட்டதனால அந்த ஞானம் உண்டாயிடுத்தானால் அவனுக்கு மோட்சம்தான்ங்கிறதுல ஆட்சேபனை என்ன என்று சொல்லுகிற பகவான் இப்படி அவதார ரகசியத்தை சொல்றான். நாலாவது அத்தியாயத்து விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் கர்மயோகத்தினுடைய பிராபல்யத்தையே சொல்லி கொண்டு போறான். அர்ஜுனன் மறுபடியும் கேட்கிறான், புனப்புனதான் நீ கர்மாவை சாகிக்கிறேன், ஞானத்தை சாகிக்கிறேன், ஞானத்தை சாகிக்கிறேன், கர்மாவை சாகிக்கிறேன், இது ரெண்டுக்குள்ள எது ஒன்றோ நிச்சயப்படுத்தி எனக்கு சொல்லு அப்படிங்க. உடனே பகவான் இந்த அத்தியாயத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல சொல்றான், கர்மா ஞானம் இது ரெண்டையும் விபாகம் பண்ணி ரெண்டுக்கு பலன் ஒண்ணுதான், ரெண்டு பாதை போல வந்துட்டு இருக்கே தவிர கர்மா யோகத்தை பண்ணினாலும் சரி ஆத்ம விசாரம் பண்ணினாலும் சரி இது ரெண்டும் மோட்சங்கிற பலனை உத்தேசிச்சு போக்குறதுனாலே அதனால ரெண்டுக்கும் பலன் ஒண்ணுதான். ஆனால் ஒருவன் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு போகிறத காட்டிலும் ஒருவன் கர்மாவை செய்து கொண்டு கடமையை செய்து கொண்டு பலத்தியாகம் பண்றதுனாலேயே சுலபமாக அந்த உத்தேசத்தை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த பலத்தியாகத்தை என்னென்ன கர்மாக்களை பண்ணினாலும் என்னுடைய ஆராதனமாக பண்ணு, என்னுடைய பூஜையாக பண்ணு என்று பகவான் சொல்றான். அஞ்சு அத்தியாயங்கள் முடிஞ்சு ஆறாவது அத்தியாயத்துல பகவான் தன்னை உபாசிக்கிற முறைய சொல்லுகிறான்.
தியான யோகத்தை சொல்றான் ஆறாவது அத்தியாயத்துல. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி ஆகிய அஷ்டாங்க யோகத்தை இதுல உபதேசம் பண்றான் பகவான். அபியாச யோகம், மனசை அடக்கி பகவான தியானம் பண்ணணும். கர்மாக்களை பண்ணி பகவத ஆராதனமாக அதை அர்ப்பணம் பண்ணிட்டோம் ஆனால் சித்த சுத்தி உண்டாகி மனசு சுவாதீனப்படுறது பகவத் தியானம். பக்திங்கிறது அந்தரங்க சாதனம்னு பொதுவா சொல்றது சாஸ்திரக்காரால். கர்மா எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கு, பக்தி கோட்டில யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறதுங்கிறனாலேயே அந்தரங்க சாதனம் என்று சொல்லணும். கர்மா லோகத்துல எல்லாருக்கும் இருக்கு. நீ கர்மாவாலேயே பகவான ஆராதனம் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனாலே பக்தி விசேஷிச்சதானே சில பேருக்கு தான் கிடைக்கிறது. அதனால பாகவதத்துல பக்திய குஹ்யம்னு சொல்லிவிட்டு கர்மாவை அங்கம்னு சொல்றது பாகவதம். ஞானத்துக்கு அங்கம்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஞானத்தோடு கர்மாவை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஞானத்தோடு கர்மாவை செய்ய முடியாது. ஞானம் சித்திச்சுட்டுனாலேயே கர்மா விட்டுடுங்கிறதுனால ஞானத்தோடு கர்மாவை செஞ்சாதான், கர்மாவோடு ஞானத்தை செஞ்சாதான் ஞானம் சபலம் அப்படின்னு அர்த்தம் ஆயிட்டோம்னா சன்னியாசத்துக்கு விதியே இல்லை அப்படி போயிடும். சன்னியாசத்துக்கு விதி இருக்கு, ஜிஜ்ஞாசமான சன்னியாசிக்கும் விதி இருக்கு, ஞானியான சன்னியாசிக்கும் லட்சணம் இருக்கு. ஆகையினால நீ கர்மாவோடு பண்ணினாத்தான் ஞானம் சபலம்னு சொல்ல முடியாது. பகவத் பாதாச்சரால் கீதா பாஷ்யமே அதுக்காகத்தான் எடுத்துருக்கு. பாக்கி விஷயங்கள்லாம் மற்ற பிரஸ்தானங்கள்ல சொல்லியாச்சு. இந்த பிரஸ்தானத்தை எடுத்துட்டு இருக்கிறதே ஞானத்தோடு கர்மா ஒட்டாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு இருக்கிறா. கடைசியில நிஷ்கர்ஷம் பண்ணும்போது அதைத்தான் சொல்ல போறா. அதை சொல்ல போறாங்கும் போது கர்மாவை எப்படி அங்கம்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல அங்கம்ங்கிறதுக்கு சாதனம் அப்படின்னு தான் சொல்லணும். சாதனம்னு தான் எப்படி சொல்ல முடியும்? கர்மாவை பண்ணிவிட்டா வெத்தலை போட்டுண்டா வாயில சேவப்பு வர்றது மாதிரி சில ஜடங்களை சேர்த்து சைதன்யங்கிறத ஒண்ணு உண்டாக்கிட முடியாதே. சில ஜடங்களை சேர்த்து வெத்தலையை சேர்த்து பாகை சேர்த்து சுண்ணாம்பு தடவிட்டா சிவப்புன்னு உண்டாருது. ஏன்னா வெத்தலை பாக சுண்ணாம்பும் ஜடம் சிவப்பும் ஜடம். ஜடத்திலேருந்து ஜடம் வேணா வருமே தவிர ஜடத்திலேருந்து சித்து சர்வ பிரகாரத்துல வந்துடாதே. அப்போ சித்தாக்கிய ஞானம் ஜடத்திலேருந்து வந்துதானா? கர்மாவை பண்ணினியானா ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொன்னா கர்மா ஜடம், ஞானம் எப்படி சித்திக்கும்? கர்மாவில ஞானம் உற்பத்தி பண்ணப்பட வேண்டிய வஸ்துவா இருந்ததுனால அப்போ ஞானம் அழிஞ்சு போயிடும். அப்போ ஞானோற்பத்தி இங்க சொல்லாத போனா சாதன சாத்திய பாவம் இருக்காது. சாதன சாத்திய பாவம் எந்த பிரகாரத்துல சொல்லித்து அப்படின்னு கேட்டா சித்த சுத்திங்கிற பிரகாரத்துல சொல்லித்து. நாம் கர்மாக்களை பண்ணினோமானால் சித்த சுத்தி உண்டாகிட்டுதானால் ஞானம் சுஸ்பஷ்டமா தெரியறது. ஞானத்தை சம்பாதிக்க வேண்டியதில்லை என்றுதான் பொதுவாகவே சொல்றோம். அசுத்தம் நீங்கிவிடும். அசுத்தம் நீங்கிவிட்டுதானால் ஹிருதயத்தில் உள்ள பரமாத்ம ஸ்வரூபம் தானே தெரியறது. இங்க அசுத்தத்தை நீங்கிறதுக்காக தான் ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்தி விந்ததி மாணவா அப்படின்னு இங்க சொல்றது ஞான சித்தி தான். ஞான சித்திங்கிறது கர்மாவால சொல்லப்படுறது, ஸ்வகர்மணா அப்படின்னு சொல்லப்படுறது. கர்மாவால ஞான சித்திக்கிறதுன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டா ஞானமானது சாத்திய வஸ்துவா ஆயிடும். ஞான சித்திக்கிறது சொல்ல முடியாது. ஞான சித்தி எப்படி உண்டாருதுனால் சித்த சுத்தி தான் சாட்சாத்தாக கர்மாவால உண்டாருது. சித்த சுத்தி ஆயிடுச்சுன்னா ஞானம் இருக்கிறது தெரியாது. ஏனால் ஒரு பித்தளை பாத்திரத்துல தங்க முலாம் பூசிருந்தா தான் அந்த முலாம் அந்த இடத்துல ஆரோபிதமே தவிர தங்க சொம்புல முலாம் பூச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? தங்க சொம்பு மேல அழுக்கு படிஞ்சிருக்கு. அழுக்கு படிஞ்சிருக்கிறதுனால இது பித்தளையா அல்லது தாமிரமா இது வெண்கலமானு தெரியாம இருக்கு. அதை வந்து புளிக்காப்பு போட்டு அல்லது வேற பிரகாரம் தரையினா அழுக்கு எடுத்துட்டோமானால் தங்கத்தை தங்கமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தங்கமாவே இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம ஆவரிச்சென்றிருக்கிற மாயையை விலகிட்டோமானால் சித்ஸ்வரூபம் தானாவே இருக்கிறதுனால அதுல வந்து உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்யற அவ்வளவு கர்மாக்களும் அவ்வளவு உபாசனைகளும் ஆவரிச்சென்றிருக்கிற மாயையை விலக்கிறதுக்காக தானே தவிர ஆத்மஸ்வரூபத்தை உண்டாக்குறதுக்காக இல்லை. அப்படிங்கிறதுனாலே ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்தி விந்ததி மாணவா. பக்திக்கும் கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னால் கர்மாவும் சித்தசுத்தி துவாரா ஞானத்தை கொடுக்கிறது, பக்தியும் சித்தசுத்தி துவாரா ஞானத்தை கொடுக்கிறது. இரண்டும் ஞான சாதனமா இருந்த போதிலும் கூட கர்மா வந்து நம்முடைய சப்பிரயாசையால சித்த சுத்தியை சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கு, பக்தி பகவானுடைய கிருபையினால சித்த சுத்தியை சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கு. சப்பிரயாசியை நம்ப முடியாது. சப்பிரயாசையான நாம் சித்த சுத்தியை சம்பாதிச்சிருந்தா அனாதி காலமா இன்னிவரையும் பந்தத்துல இருக்க மாட்டோம். இந்த பந்தத்துல இருக்கோங்கிறதுனாலயே மாயையை நம்மளால ஜெயிக்க முடியலன்னு நிச்சயமா தெரிகிறது. அப்ப யாரு மாயாவியோ அவனை ஆசிரியச்சுதான் நம்முடைய மாயையை விளக்க முடியுங்கிறதுனாலே சரி விளக்க முடியும் அவன் பிராபல்யம் இந்த நெடு ஆறு அத்தியாயங்களே வரிசையா சொல்ல
கேட்டுட்டு போறார். பகவான் உபாசிக்கிற முறையில அர்த்தாவதார பூஜை பர்யந்தம் இங்க சொல்லிவிடுறார். யோ யோ யாம் யாம் தனும் பக்தகா ஸ்ரத்தையார்ச்சிது மிச்சதி என்று அர்ச்சா விக்கிரக பூஜை உள்பட கீர்த்து நாம சங்கீர்த்தனம் உள்பட பகவத்கீதையிலே இந்த பக்தியை சொல்லும் போது, ஏன்னா பரஸ்பரம் தாவயம் தகா துஷ்யம் விஜ ரமந்தி சததம் கீர்த்தயந்தோமாம் என்று என்னை யார் நாம சங்கீர்த்தனம் பண்றார்களோ, என்னை யார் பக்தி பண்றார்களோ, என் குணானுபவத்தை யார் பண்றார்களோ, என் அர்ச்சாமூர்த்தியை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று பத்திர புஷ்பாதிகளால யார் என்னை அர்ச்சாமூர்த்தியை வழிபடுறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்னை அடைய வேண்டிய வழியை நானே வகுக்கிறேன் என்று பகவான் சொல்றான். யோகக்ஷேமம் மகாமிகம்னு, யோகக்ஷேமம் மகாமிகங்கிறதுக்கு பக்த சரித்திரங்கள்ல பகவான் ஒரு பொண்ணு இருந்து பகவானே வந்து கல்யாணம் பண்ணி வச்சா, அவனுக்கு ஒரு கடன் வந்துட்டு பகவானே வந்து அடைச்சான், இல்லை அவன் வீட்டுல சாமான் இல்லை பகவானே வாங்கி போட்டான் என்கின்ற சரித்திரங்கள்லாம் பிரசித்தமா இருக்கும் போது அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனாலே பக்தர்கள் குடும்பஸ்தர்களாயிருந்து அனன்ய சிந்தையோட பகவான ஆசையை சென்றிருந்தால், ஆனால் அந்த காரியங்களை பகவான் செய்யறான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால் அவனை பக்தி நிம்மதியா செய்ய விடணும் அப்படிங்கறதான அர்த்தம். குடும்ப யோக க்ஷேமத்தை நிர்வகிக்கிறது கூட பக்திக்கு விக்னம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறான்ங்கிறதுனால அந்த யோக க்ஷேமங்கிறதுக்கு அடையாத வஸ்துவை அடையிறது, அடைஞ்ச பிறகு பிரியாம இருக்கிறது, அதுதான் யோகக்ஷேமம் என்று பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அடையாத வஸ்து பகவான் தான், பிரியக்கூடாதுங்கிறது பகவான் தான். அதனாலே தன்னை அடைவிக்கிறான் யோகம்ங்கிறதுனால, அடைஞ்ச பிறகு பிரிஞ்சுடாம பார்த்துக்கிறான் க்ஷேமங்கிறதுனால அந்த யோகக்ஷேமத்தை நான் நிர்வகிச்சுக்கிறேன் என்கிறான். உன்னை என்னிடத்துல சேர்த்துக்கிறதோ, என்னை விட்டு பிரியாம பார்த்துக்கிறதோ, இது ரெண்டும் அனன்ய சிந்தையோடு என்னை ஆசைச்சு விட்டியானால் அது என் பொறுப்பு என்று பகவான் சொல்றாங்கிறதுனால பரமார்த்த விஷயத்துல சாதனம் பண்றதோ பலப்பிராப்தியோ அவன் பொறுப்புன்னு ஏத்துனுட்டாங்கிறது தான் யோகக்ஷேமம் மகாமிகங்கிறதுக்கு அர்த்தம். குடும்ப யோகக்ஷேமம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒரு கால பக்த சரித்திரங்களில் குடும்ப யோகக்ஷேமத்தை பகவான் நிர்வகிக்கிறானால் இந்த யோகக்ஷேம நிர்வாகார்த்தம் தான் அந்த யோகக்ஷேம நிர்வாகம் அப்படின்னு. அவனை தன்னோடையே வச்சுக்கணுமானா அவனுக்கு குடும்ப கவலை கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டாக்க அவன் கஷ்டப்படுவன். என்கின்றதுனாலே அவன் நீ பாட்டு என்னிடத்துல பஜனை பண்ணின்றா, நான் ஓ வீட்டுக்கு சாமான் வாங்கி போடுறேன், நீ பாட்டி என்ன தியானம் என்று கோர்றா, உனக்கு நான் செருப்பு தைச்சு கொடுக்குறேன், உனக்கு நான் மண் கலையும் பண்ணி கொடுக்குறேன், உனக்காக ராஜாவுக்கு க்ஷவரத்துக்கு போறேன் என்றெல்லாம் பகவான் காண்பிச்சிருக்கிறான். சேனாநாவிதங்கிற ஒரு பக்தருக்காக பரிஞ்சண்டு பகவான் க்ஷவரம் பண்ண போறான். ரைதாசுங்கிற ஒரு பக்தருக்காக பரிஞ்சண்டு செருப்பு தைச்சு கொடுக்குறான். கோராகுமருங்கிற ஒரு பக்தருக்காக மண்பாண்ட கொடுக்குறான். ஏன்னா சர்வ ஜாத்தியிலையும் சர்வ விருத்தியும் பண்ற பக்தால் பகவானுக்கு இருக்கிறதுனால யோகக்ஷேமம் மகாமிகம். யோகக்ஷேமம் மகாமிகனா சாமானிய பக்தாளுக்கு மட்டும் யார் யோகக்ஷேமம் வகிக்கிறா, ஈ எறும்புக்கு முதற்கொண்டு யார் யோகக்ஷேமத்தை வகிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறா ஆச்சாரியால். இங்க லோகத்துல ஈ எறும்புக்கு முதற்கொண்டு அவன் தான் யோகக்ஷேமத்தை வகிக்கிறான், ஆனால் அவன் தான் யோகக்ஷேமத்தை வகிக்கிறான்னு மற்றவாளுக்கு தெரியல, இவாளுக்கு தெரியறதுங்க. மற்றவாளுக்கு தெரியாததுனாலே அகந்த மமதையோட கஷ்டப்பட்டு இருக்கா, இவாளுக்கு தெரியறதுனாலே நிரியோகக்ஷேம ஆத்மவான் என்று நிரியோகக்ஷேமதையோட இருக்கிறார். ஏனால் ஆத்மவான் என்று அவர்கள் சஸ்வரூபூதனான பரமாத்மா அவனிடத்துல ஒன்றி விட்டதுனாலே அவன் பார்த்துக்கிறாங்கிற தைரியத்தோட கூட இருக்கிறார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். ஆறாவது அத்தியாயத்துல அபியாச யோகத்தை சொன்னான். ஏழாவது அத்தியாயத்துல அதே அபியாசம் இல்லாத பகவத் தியானத்தை பிரேமையினாலேயே சம்பாதிச்சு விடலாம் என்கின்றது ஏழாவது அத்தியாயத்தில் சொல்றான். எட்டாவது அத்தியாயத்தினாலே அவன் பிரேமபூர்வமான சவண கீர்த்தனாதி பக்தியோ யமனியமாசனாதி பக்தியோ இரண்டும் பக்தி தான், இந்த ரெண்டு பக்திக்கும் பலன் என்ன அப்படிங்கிறத ஊர்திரேதசுகளான பீஷ்மாதிகள் உபாசகர்கள் எப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தினால பகவான் அடைகிறாளோ அந்த யோக தாரணையினாலே பிராணோத்கிரமணம் பண்ற விஷயத்தை எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னான். ஒன்பதாவது அத்தியாயத்தில் அப்படி தன்னை ஆசிரியச்சிருக்கிற யோகக்ஷேமத்தை தானே நிர்வகிக்கிறேன் என்று அவர்களுக்கு நைஷ்கர்ம சித்தி பகவத் பக்தியாலேயே லபிச்சுட்டதை சொல்கிறார். அதுக்கு அடுத்தது அப்பேர்பட பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத சொன்ன பொழுது அர்ஜுனனுக்கு நம்ம சாரதியா வச்சிருக்கோமே இப்பேற்பட்ட ஈஸ்வரனா இருக்கிறானே அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் பார்த்தா தேவலையே என்று ஒரு ஆசை உண்டாகி பகவான் இடத்துல விண்ணப்பிச்சுக்கிறான். எனக்கு நீ முண்டாசம் கையில சாட்டியமா தானே உட்கொண்டிருக்க கிருஷ்ணா, உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லு, உன் மகிமையை கேட்க கேட்க எனக்கு திருப்தியே இல்லை, அதாவது போருங்கிற எண்ணமே ஏன்னால் எவ்வளவு சொத்து இருக்குன்னு பகவானுக்கே தெரியாதான். சோ அங்கவேத யதி வானவேதா என்று வேதம் சொல்றது, அவன் மகிமை அவனுக்கே தெரியுமோ தெரியாதோ சந்தேகம்னு வேதமே சொல்றது. யதிவா நவேதா,
வேதவா நான் வேத தெரியுமோ தெரியாதோ அப்படி சொல்லிட்டால் சர்வஜ்ஞத்துவம் பாதிச்சிடுமே. சர்வஜ்ஞத்துவம் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பாதம் வந்துடும். அவன் மகிமை அவனுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு விட்டுட்டாச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பாதம் வந்துடுமே. என்னால் எது இல்லாத வஸ்துவோ அது தெரிஞ்சுக்கலேங்கிறதுனால அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் பாதிச்சுடுங்கிறது இல்லை. மலடிக்கு ஒரு புள்ளேன்னு ஒருத்தன் அந்த பையன் உனக்கு தெரியுமா அந்த அம்மா மலடியே மலடி அம்மா புள்ள உனக்கு தெரியுமா என்ன மகாஜானி கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவான். ஏனால் அது இல்லை இல்லைங்கிற வஸ்துவ தெரியாதுதான் சொல்லுவான். அது போல மகிமைக்கு எல்லேன்னு ஒண்ணு இருந்ததானால் அந்த எல்லா கிருஷ்ணனுக்கு தெரியும்னு சொல்லணும். எல்லேங்கிறதே இல்லாததுனால ஈஸ்வரனுக்கே அந்த மகிமையினுடைய எல்லை தெரியாததுனாலே மகிமை மகிமை எல்லை இல்லாததுன்னு சித்தாந்தம் ஆகமே தவிர கிருஷ்ணன் தெரியாதவன் ஈஸ்வரன் தெரியாதவன் ஆக மாட்டானே. ஏன்னா அதுக்கு எல்லை இல்லையே. எல்லை இருந்தானா இவனுக்கு தெரியறதுக்கு என்கிற அபிப்பிராயத்துல வேதம் சொல்றது சோ அங்க வேத எரிவான வேதன்னு. அதுதான் பகவான் கே சொல்ல போறான். என்னுடைய மகிமையை சொல்லுன்னு சொல்லிட்டே பாஹந்ததே கதையிஷ்யாமி திவ்யா ஹியாத்ம விபூதய பிராதான்யத குருசேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமேகே. என் மகிமைகளை நானே சொல்லி மாளாதுப்பா, நீ கேட்டும் மாளாது. ஆகினாலே பிராதான்யதா கொஞ்சம் சொல்றேன் நான். மகிமை ஏன் மகிமை அவர் மகிமை அவர் மகிமை அவர் மகிமைன்னு நினைச்சுக்காத பைத்தியக்காரா. உலகத்துல யார் மகிமைக்கோ எல்லாம் ஏன் மகிமைதான். ஆகினாலே பார்த்தா அது அவனுடைய அது சிங்கத்தினுடைய மகிமை, இது அவனுடைய மகிமை, இது ராஜாவனுடைய மகிமை, இது ரிஷிகளுடைய மகிமை, இது தேவனுடைய மகிமை, இது அஷ்டவசுக்களுடைய மகிமை, இது ஏகாவசருத்ராவுடைய மகிமை, இது விருட்சங்களுடைய மகிமை, இது பட்சிகளுடைய மகிமை என்று தனித்தனியா பார்த்தா தெரியுமே தவிர எங்க எங்கெங்கெல்லாம் மகிமை இருக்கோ அது என்னிடத்துலேருந்து சிந்தினதான். யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். இப்படி விபூதியாக சிந்தின வைபவத்துக்கே கணக்கிட முடியாதனால் அந்த வைபவம் உடையவனை அளக்க யாரால முடியும். ஆகினாலே வைபவம் உடையவனுடைய பெருமை எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லு. அர்ஜுனனுக்கு தோணித்து அப்பேற்பட்ட பிரபுவானி ஆனா இவ்வளவு சாதாரணமா நான் வந்து ஹே கிருஷ்ணா யாதவா அப்படிங்கிறேன், சமயத்துல வெய்ய கூட வெய்யறேன், சமயத்துல குட்ட கூட குட்டுறேன், நீ சிரிச்சு என்னோட கூட சகஜமா பழகின்னு இருக்கேப்பா, உன்னை பார்த்தா அதோட மகிமை உடையவனு தெரியலையே, அம்மாஞ்சி எப்படி கூட்டா ஓடி வந்துடுறியே, கிருஷ்ணா இங்கெல்லாம் சொம்புல தண்ணி கொண்டு வந்துடுவானா கொண்டு வந்துடுறேன், புடவை வாங்கிட்டு வானா புடவை வாங்கிட்டு வந்துடுறேன், குதிரையை கொடுப்பாட்டுறான் நான் குதிரையை கொடுப்பாட்டுறேன், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு அல்ப மகிமை உடையவன் எல்லாமே நிமிந்து உட்கார்ந்து விடுறானே, இவ்வளவு மகிமை இருந்தும் கூட நீ என்னடா வெண்ணை தின்னு வெண்ணை தின்னு இவ்வளவு வெண்ணையா ஆயிட்டியே, இவ்வளவு மிருதுவா இருக்கியேப்பா, என்னடா கிருஷ்ணா அப்படி இருக்க, உன் மகிமையை நீ காட்ட, நான் உன் மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், மகிமை வாய்ந்த உன்னுடைய ஈஸ்வர ரூபம் எப்படி இருக்குன்னு காட்டேன் என்று சொல்லு. உடனே நினைச்சான் நீ காட்டே நான் கேட்டு விட்டேன், நான் காக்க பார்க்க முடியுமோ முடியாதோ, பார்க்க முடியுமாகில் நீ காட்டு, பார்க்க முடியாத போனால் பார்க்கிற சக்தியை கொடுத்து காட்டு, உனக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாத, காட்ட முடியுமா. நான் உடனே பகவான் சொன்ன அர்ஜுனா உனக்கு கொடுக்க முடியாத வஸ்துவே எங்கிட்ட கிடையாது, உனக்கு காட்ட முடியாத காட்சியே எங்கிட்ட கிடையாது, உனக்கு சொல்ல வேண்டாத ரகசியமே எங்கிட்ட கிடையாது, என்னைக்கோ உன்னை சேர்ந்தவனா நான் ஆயிட்டேனே இப்ப பார் அப்படின்னா உடனே ஆச்சரியமான தன்னுடைய திவ்யமங்கள ரூபத்தை விஸ்வரூபத்தை காற்று. பகவானுடைய ஸ்வரூபம் பொதுவா வேதங்கள்லே சகஸ்ர சீரிஷ புருஷதா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் என்று எந்த ரூபமானது சொல்லப்படுறதோ அத்தகைய திவ்யமான ரூபத்தை காட்டுறான். ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான சிரசும் ஆயிரக்கணக்கான கைகளும் அது கேட்டதான வஸ்திரபூஷண ஆபரணாதிகளும் இவ்வளவையும் காட்டுறதோடு இல்லாமல் இகை கிறிஸ்தம் ஜகத் கிருத்ஸ்தம் பசியாத்திய சசராச்சரம் மம தேகே குடாகேச யச்சான்யத்து திரஷ்டுமிச்சசி. எவ்வளவு கைகள் எவ்வளவு முகங்கள் இருக்கு பாருன்னா திசை தெரியலையா, இப்படி பார்த்தா இது கிழக்க புறமா இது நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தண்ட பார்த்தா இதுவரையிலும் அந்த விஸ்வரூபம் வியாப்தி ஆகாத போனா அது விஸ்வரூபம் ஆகாது, கழக மட்டும் விஸ்வரூபருக்கு மேற்க இல்லையா ஆயிடும். ஆகினால் என்ன சர்வதோ தீப்தி மந்தன் இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினா எப்படி நமஸ்காரம் பண்றதும் தெரியல, எங்க பார்த்தாலும் விஸ்வமே அவனுடைய ரூபங்கிறத தானே காட்டுறது. இத்தகைய ரூபத்தை காட்டு பார்த்தையா அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒண்ணும் தெரியல. கிருஷ்ணா என்ன பார்த்தியா பார்த்தியாங்கிறே, நீ குதிரை அடியில உட்காந்துருக்கே தேரடியில உட்காந்துருக்கே அதான் தெரியும். ஓஹோ நீ எனக்கு மறந்து போயிட்டேன் அர்ஜுனா, நீ காட்டுன்னு சொல்லிட்டியா, நான் காட்டி விட்டேன் ஆனா பார்க்கிற சக்தியை உனக்கு கொடுக்கல அதனால உனக்கு தெரியல, எனக்கு காட்டுற உற்சாகத்துல நான் பாட்டு காட்டிவிட்டேன் உனக்கு பார்க்கிற சக்தியை கொடுக்கலேன் பாருன்னா. திவ்யம் ததாமிதே சக்ஷு பஸ்யமே யோகமைஸ்வரம் என்று ஞான திருஷ்டியை கொடுத்ததும் பார்த்தா எல்லாம் விஸ்வமும் விஷ்ணு ரூபமாக தெரியும். சமஸ்த தேவதைகளையும் பகவானுடைய அங்கங்கள்லயே பார்க்கிறான்.
அதோடு மட்டும் இல்ல, சர்வசம்ஹாரகனான காலஸ்வரூபனா இருக்கிறதுனாலே எதிர்கட்சியில் உள்ள சமஸ்த ராஜாக்களும் மகா பிரவாகம் போல பகவானுடைய வாயிலேயே போறான். விஸ்வரூபத்திலே இது ஒரு விஸ்வரூபம். போகும்போதே நன்னா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நன்னா நெருக்கி மண்டைய உடச்சு உள்ள தள்ளிக்கிறானா, ரத்தம் ஒழுகிறதா, நாக்குனால துளாவறானா, இப்படி எல்லாம் காட்சி கொடுக்கிறான். அர்ஜுனன் பயந்தாங்குழி இல்லை. மகாவீரனான அர்ஜுனன் இந்த காட்சியை பார்த்து அரண்டு போய் கைகால் வடவடம் நடுங்கி உடனே கைகளை குவித்து கொண்டு, இவன் நம்ம கிருஷ்ணன் தான் நிச்சயமா தெரியும் இல்லையா, நீ விஸ்வரூபம் காட்டன்னு கேட்டமையவன் தானே, கிருஷ்ணன் தானே தெரியுமே, அப்படி இருந்தாலும் கூட நீ யாருன்னு கேட்கறான். ஏன்னா நீ பேர்பட்ட உக்ர ரூபனா இருக்கிறது நீ யாருன்னு கேட்கறான். ஏன்னா கிருஷ்ணங்கிறது மறந்து போயிடுது, கிருஷ்ணங்கிட்ட உக்ரமே கிடையாது. நீ உக்ர ரூபனான நீ யாருன்னு சொன்னா, அடே அர்ஜுனா பயப்படாதே, நான் தேவகி புத்திரன் தான், உன்னுடைய சகாதான அவனாது சொல்லக்கூடாதோ. உடனே சொன்னான், காலோஸ்மி லோகக்ஷய கிருதி பிரவர்த்தா, நான் காலன் சர்வ ஜகத்தையும் சம்ஹாரம் பண்ணுவதற்காக பிரவர்த்திச்சிருக்கிறேன் அப்படின்னா. தங்கதை என்னாகுமோன்னு அர்ஜுனன் நினைச்சான். உன்னை தவிர இவ்வளவு கௌரவர்களையும் நான் முழுங்கிட போறேன், முழுங்கி விடுறத பாரு, என் வாயில அவ்வளவு துரியோதனாதிகளோ அல்லது பீஷ்மாதிகளும் கூட என் வாயில போறத பாரு. அப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னால், உன்னை நிமித்தமாக கொண்டு காரியத்தை நானே செய்யறதா இருப்பதனாலே இவ்வளவு பேர்களையும் வெற்றி கொண்டான்ங்கிற புகழ நீ அடைவாய். இந்த விஸ்வரூபனாயிருந்தும் கூட ஆனா உன்னிடத்துல உள்ள பிரேமே கருணை என்னிடத்துல இருக்கு அப்படிங்கிறத பகவான் காட்டுறானா. பகவான் கிருஷ்ணன் தான் விஸ்வரூபனா இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுண்டும் கூட ஆனா அர்ஜுனன் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான், பிரபோ நீ பேர்பட்ட ஆச்சரியமான மனுஷன், ஆச்சரியமான புருஷனானி, உன்னுடைய சொரூபம் தெரியாம சகஜமாக உன்னை என்னுடைய நண்பன் என்று நான் நினைச்சேனே, நம புரஸ்தாத் அத பிரஷ்டதஸ்தே நமஸ்துதே சர்வதகேவ சர்வா, உனக்கு முன்னும் புண்ணும் எங்கும் நமஸ்காரம், எப்படி நமஸ்கரிக்கிறதுன்னே தெரியல, நமோ நமகா நமோ நமகான்னு சொல்றது தவிர எனக்கு புரியல, என்னுடைய அபராதங்கள் எல்லாம் உன்னிடத்துல நான் க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். சகே தீமத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேனவாபி யச்சாவகாசார்த்தமசத்கிருதோசி. நெருங்கி பழகும் பொழுது சில சமய அபசாரங்கள் ஏற்படத்தான் ஏற்படும். அந்த அபசாரங்கள் நான் பண்ணியிருப்பேன் உன்னிடத்துல, இதெல்லாத்தையும் க்ஷமிச்சுடு. உன்னை நான் நண்பன் என்று நினைச்சு ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சகே என்று சிறுபேரை அழைத்திருக்கேன், அதெல்லாத்தையும் நீ மன்னிச்சு விடு, உன் மகிமை புரிஞ்ச பிறகு உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியாம நிற்கிறேன் என்றெல்லாம் பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறார். கடைசியில பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான், கிருஷ்ணா நீ இந்த ரூபத்துல இனிமே எனக்கு தாங்காது. தேனை இவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ர பாகோபவ விஸ்வமூர்த்தேகே, அவன் சதுர்புஜனாக எனக்கு சேவை சாதிப்பே அந்த ரூபத்துல தரிசனம் கொடு அப்படின்னா. தேனைவ ரூபேனேன்னா சகஸ்ரபுஜமா இருக்கக்கூடிய ரூபத்தை என்னால பார்க்க முடியல. சாரத்தியம் பண்ணும்பொழுது கூட பகவான் சங்கசக்கர கதாதரனாக சதுர்புஜனாகவே இருந்தான்னு அர்ஜுன வாக்கியத்தால தெரியறது. அது சாத்தியம் இல்லை. ஏன்னால் அவ்வளவு கௌரவர்களும் பார்க்கும் பொழுதோ, எதிர்ல சர்வதேசத்து அரசர்களும் பார்க்கும் பொழுதோ திபுஜனா தான் இருந்திருப்பான் பார்த்த சாரதி, இரண்டு கையோடு தான் இருப்பான். ஆனால் அர்ஜுனனுக்கு மட்டிலும் சதுர்புஜனாகவே தெரிஞ்சிருக்கிறான்னு தெரியறது. இது அர்ஜுனனுடைய பிரத்யேக விஷயம். அர்ஜுனன் நினைச்சிருக்கிறான் எல்லாருமே இப்படிதான் பார்க்கிறாளோன்னு நினைச்சிருந்திருக்கான். அர்ஜுனன் சொல்றான், சதுர்புஜமான ரூபத்தோடையே தரிசனம் கொடு. பகவான் சொன்னான், எப்பேற்பட்ட சாதனைகள் பண்ணினாலும், வேதத்தை திரும்பினாலும், தபசு பண்ணினாலும், தான தர்மங்கள் பண்ணினாலும், எவ்வளவு கோரமான சாதனைகளை பண்ணினாலும் கூட இந்த ரூபத்துல, அதாவது விஸ்வரூபத்துல என்னை தரிசனம் பண்ணுவது அப்படிங்கிறது யாருக்குமே பிராப்தமாகாதுப்பா, உன் விஷயத்துல சுப்ரீதனாக இருப்பதனாலே இந்த ரூபத்தை கொடுத்தேன், தரிசனம் கொடுத்தேன். ஆனால் நீ இதை கண்டு பயப்படுறாய், உன்னுடைய பிரார்த்தனைப்படி இந்த ரூபத்தை மறைச்சனுட்டே, அதே ரூபத்தை இப்பொழுது பார் என்று சொல்லிவிட்டு அவன் விரும்பின பிரகாரமே பார்த்தசாரதி ரூபத்தை பகவான் தரிச்சு கொண்டான். இப்ப சொல்றான், அர்ஜுனன் திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தனா என்று இப்ப சொல்றான். அவன் இந்த மனுஷ ரூபத்தை பார்த்துதான் நான் சச்சேதா பிரகிருதி நல்ல நிலைமைக்கு வந்தேன், சுவாவத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறான். இதுவரையிலும் பரபரப்பும் பயமும் அடைஞ்சிருந்தான், இப்போதான் தெளிந்தேன் என்று சொல்கிறான். எப்படியா சொல்லிட்டு போட்டா பகவானுடைய ரூபத்தை இப்ப என்ன சொல்றான், மானுஷம் ரூபம்ங்கிறான். திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் என்று சொல்லுகிறான். அந்த ஆயிரம் புஜத்தோட பார்த்து விட்டு கிருஷ்ணனை பார்த்தா மானுஷ ரூபம்னு தோணவே உடனே பகவான் சொல்லுவான், கிருஷ்ண அர்ஜுனா உனக்கு நான் ரொம்ப இலவசமா கிடைச்சுட்டேன்ப்பா, அதனால என்ன போய் மானுஷ ரூபம் அப்படின்னு நீ சொல்ற, அதுக்கு காரணம் ஓன் தப்பு இல்லை, என்னுடைய தவறுதல் தான், இவ்வளவு சுலபமா கிடைச்சு விட்டானா நீயே அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ரூபத்தை தேவஹா நித்யம் தரிசன காங்கினஹான்
சமஸ்த தேவதைகளும் நான் லோகத்துல அவதாரம் பண்ணின நாளா, பூமியில ஒரு கூட்டம், ஆகாசத்துல ஒரு கூட்டம், தேவர்கள் எங்க போகட்டும், நான் மன்னத்தை விட்டு ஆன்னு சொல்லட்டும், இல்லை வெண்ண திருட போகட்டும், இல்லை அகாசுர பகாசுராதிகளை வதம் பண்ணட்டும், பிரம்மமோகனார்த்த வனபோஜன லீல பண்ணட்டும், இல்ல கோவர்தன லீல பண்ணட்டும், ராசலீல பண்ணட்டும், பாகவத எடுத்து படிச்சேளானால் தேவாலாம் புஷ்பவருஷம் செய்தார்கள், தேவாலாம் புஷ்பவருஷம் செய்தார்கள், சும்மா புஷ்பார்ச்சனை பண்ணிட்டு அவள் அந்தண்ட இந்தண்ட போகலை, தேவாளுக்கு அவ்வளவு பக்தி உண்டு, அவள் இருந்து பார்த்துட்டே இருக்கா, நித்தியம் தரிசன காங்கிஷனா. அதே போல இப்போது தூது வரட்டும், சாரதியா இருக்கட்டும், இப்பொழுது தேவர்கள் ஒரே கூட்டமா, கர்ணனும் நீயும் எப்படி அடிச்சுக்கிறேங்கிறத பாக்குறதுக்காக வல்ல, துரியோதனம் எப்படி சாகரான்னு பார்க்கறதுக்காக வல்ல, இத்தனை பேர்களும் நான் சாப்பிட்டகை எப்படி சொடுக்கிறேன்னு பாக்குறதுக்காக வரார்கள், இவ்வளவு பேர்களும் என்னுடைய தரிசனத்துக்காக ஆசைப்பட்டு நிற்பாள். ஆனால் இதை வந்து திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம்னு சொல்லிட்டேப்பா, மனுஷ்ய ரூபம்னு சொல்லிட்டே, உன்னுடைய சௌலபியத்தால சொல்லிவிட்டேன், ஆனால் இது அருமை, பார்த்தசாரதியை போய் பார்த்து விடலாம்னு நினைச்சு விடாதே, கிருபையோட கூட சங்கபாணிர் முகுந்தகா என்று நின்றுருக்கான். நம்முடைய பாக்யம் திருவல்லிக்கேணியில ஹந்த பாக்யம் தனாராம் சொன்னார்லையா நாராயணியத்துல, அது போல குருவாயுள்ள நிக்கிறது திருவல்லிக்கேணி நிக்கிறது நம்முடைய பாக்யம், அதனால நான் போய் திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பாடிட முடியுமே பிரபு, அந்த பார்த்தசாரதியினுடைய அருமை என்ன என்று சொல்கிறார். நாகம் வேதைஹீன தபசா நதாதேன சேஜ்யா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தியா த்வனன்யயா சக்யா அகமேவம் விதோர்ஜுனா ஞாதும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரம் தபா. பக்தி ஒன்றுனாலேயே நான் கிடைக்க கூடியவன், வேறு சாதனைகளால இல்லை. அப்படின்னா வேதாத்தியனம் எனத்துக்கு பண்ணணும், தபஸ் எனத்துக்கு பண்ணணும், தானம் எனத்துக்கு பண்ணணும் அப்படின்னு அதை நிஷேதிக்கிறதுக்காக இங்க வாக்கியம் இல்லை. பக்தி இல்லாத வேதாத்தியனம், பக்தி இல்லாத தபஸ், பக்தி இல்லாத தானம், பக்தி இல்லாத ஆச்சாரம் இவைகள்லாம் நிஷ்பலமா போயிடும். ஏன்னா பகவான் முதல்லயே சொல்லியிருக்கா, மோகாசா மோக கர்மானஹா மோக ஞானாகா விஜயதசகா என்று பகவான் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். பகவத் பக்தியோட கூடியிருந்தா தான் இதெல்லாம் சபலமாகும்னு அர்த்தம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. வேதாத்தியனம் பக்தி இல்லாத வேதாத்தியனம் ராவணம் பண்ணிருக்கிறான், பக்தி இல்லாத தபசு ஹிரண்யகசிபு பண்ணிருக்கிறான், பக்தி இல்லாத தானம் கர்ணன் பண்ணிருக்கான். ஆகினாலே பக்தி இல்லாததுனாலே அவைகள்லாம் அல்ப பலனை கொடுத்ததே தவிர பார்த்தசாரதியை கொடுக்கல. ஆனால் இவ்வளவு தபசு தான ஹிரண்யம் பண்ணின தபசு அர்ஜுனம் பண்ணல, கர்ணன் பண்ணின தானம் அர்ஜுனன் பண்ணல, ஆகினாலே அப்பேற்பட்ட அனுஷ்டான அர்ஜுனம் பண்ணாத போனாலும் பக்தினாலும் மட்டிலும் சாரதி ஆக்கி பக்கத்துல உட்கார வச்சு இவ்வளவு பேச்சு பேசுறா. ஆகினாலே பக்தி மட்டிலும் ஒண்ணு இருந்துட்டுதானால் மற்ற சாதனைகள் தேவைப்படாது, மற்ற சாதனைகள் எல்லாம் பக்தியாலதான் சித்திக்கும் அப்படிங்கறத காட்டுறது. இல்லாத போனா ஆசுரம் பாவம் ஆபர்ணாகா என்று அவைகள்லாம் அசுர சக்தியை கொடுத்துடும், ஏன்னா அவைகள்லாம் என்னிடத்துல இருக்குன்னு அகம்பாவத்தை கொடுத்துடும், அகம்பாவத்தை கொடுத்துட்டா அசுர சபாவம் வந்துடுங்கிறதுனால ராட்சசியும் ஆசுரியும் சபாவங்களை கொடுத்து விடும் என்று பகவான் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். மேலும் பக்தி தனக்கு உண்டாகணுமானால் ஷேயோபிகி விவிதிஷ்டான்னிகி கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியத்தேன்னு நிறைய சுகிருத்தங்களை ஜன்ம ஜென்மமா பண்ணியிருந்தால் ஒழிய, இந்த ஜென்மாவிலையும் சுகிருத்தங்களை நிறைய பண்ணினால் ஒழிய சத்தியமான பக்தி வராது அப்படிங்கிறதுனால எல்லா தர்மங்களையும் பண்ணணும் என்ற அர்த்தம். ஆனா பக்தியால்தான் அவைகள்லாம் சபலம் என்கின்றது. ஞானம் பெரிசாங்கிற கேள்விக்கே விஷயம் இல்லை, ஞானம் எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்னு நிர்ணயமான விஷயமா இருக்கிறதுனால நிர்குணோபாசனம் பெரிசா சகுணோபாசனம் பெரிசா, சாகாரமா உபாசிக்கிறது பெரிசா நிராகாரமாக உபாசிக்கிறது பெரிசா என்று உபாசன விஷயமான ரெண்டு பிரச்சனம். சில பேர் நினைக்கிறார்கள் நாம ரூபத்தோட பரமாத்மாவை நினைச்சு விட்டா அகண்டமான பரமாத்மாவை அளவுபடுத்தி விடுறோம், அது அபசாரமாகும், பரமாத்மாவினுடைய கௌரவத்தை குறைச்சு விடுறோம் என்று சில பேருடைய பாவம். அநாம ரூபமா இருந்துட்டு தானா அகண்டமா எங்கும் வியாபிச்சுக்கிறதானே அதனுடைய தன்மையா இருக்கும் என்று பரமாத்மாவினுடைய அகண்டத்தையே தியானம் பண்ண இஷ்டம் சில பேருக்கு. சில பேருக்கு நான் நாம ரூபம் இல்லைன்னா போறல, சியாமசுந்தரனாக முரளிதரனாக பீதாம்பரதாரியாக மந்த மந்த ஸ்மித முகனாக எதிர்ல இருந்தா ஆனந்த மார்க்கம்னு சில பேருக்கு இஷ்டம். அதனால சில பேர்கள் சாகாரமாக உபாசிக்கிறார்கள், சில பேர் நிராகாரமாக உபாசிக்கிறார்கள். ரெண்டு உபாசனையும் அத்தியாபி லோகத்துல இருக்கு, அந்த ரெண்டு ரெண்டுல எது சிரேஷ்டம் என்று அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் சொல்றான் ரெண்டுமே சிரேஷ்டம் என்று சொல்லிட்டான். எதுனால் பலப்பிராப்தி விஷயத்துல, பலப்பிராப்திங்கிறது மோட்சம், மோட்சத்தை அடைவாங்கும் பொழுது ரெண்டு விதமான உபாசனமும் மோட்சத்தை தான் கொடுக்கும்ங்கிறதுனால ரெண்டுமே சிரேஷ்டம்தான். ஆனால் அந்த நிராகார உபாசனத்தை காட்டிலும் சாகாரோபாசனமானது சிரேஷ்டம்.
என்று பகவான் அடுத்த பட்சம் பேசுறார். எதனால சிரேஷ்டம்னால் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்பியதே என்று நாம் நாமரூபங்களிலேயே பழகிவிட்ட நாம் நாமரூபங்களுக்கு அதீதமாக நம்முடைய மனசை கொண்டு போகிறதுங்கிறது மிகவும் அசாத்தியமான விஷயமா இருக்கிறதுனாலே நாமரூபத்தையே தியானம் பண்றதுதான் சுலபங்கிறதுனாலதான் அகண்டமான பரமாத்மாவே ஒரு ஆகிருதியோடு தியானம் பண்றதுதான் தியானத்துக்கு விஷயமா ஆக்க முடியும் அப்படிங்கிறதுனால பக்தி சுலபம் என்று எடுத்துக்கொண்டார். பக்தி சுலபம் எடுத்துட்ட பட்சத்தையே மேல விவரிச்சென்று போகும் பொழுது நாமரூபம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஆசியம் இல்லாதபடி போயிடும். காரணம் எதுனால் தியானம் பண்றதா எதை தியானம் பண்ணுவேன், மனசு ரூபத்தை தான் நினைக்குமே தவிர அரூபத்தை நினைக்க முடியாது மனசாலேங்கும் பொழுது தியானம்னு வரும் பொழுது நாமரூபத்தை தான் தியானம் பண்ணணும் மனசால பிடிக்கணும்னு சொன்னாலும் கூட நீ சரணாகத்தின்னு பண்ணணுமானால் சரணம் இருந்தாதான் சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு அவன் உன்னை காப்பாத்தனுமானால் கரம் இருந்தாதான் லட்சுமி என்ற சிம்னம் அமதேகி கராவலம்பம் அப்படின்னு சொல்ல முடியும். அவனுக்கு கை இருந்தாதான் உன்னை கை கொடுத்து தூக்க முடியும், உனக்கு அவனுக்கு சரணம் இருந்தாதான் நீ காலை பிடிக்க முடியும், காலை பிடிச்சவனை கை தூக்கணுமானா கை இருக்கணும். அங்கட கரசரணாதி அவயம் மட்டிலும் இல்லை, அவனை நிர்குணம்னு சொல்லிட்டேயானால் உன்னை காப்பாத்தனும் அப்படிங்கிற சங்கல்பமே அவனுக்கு உண்டாகாது. அந்த வஸ்து யாருக்கும் எந்த விதத்திலையும் உபயோகப்படாது உபயோகம் செய்யாது. ஆனா அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அஸ்தித்யேவோபலப்தவ்யஹா என்று ஸ்வரூப லட்சணமா அது இருந்துருக்கும்ங்கிறதுனாலே ஆசயனீயமாவோ பிராப்திவியமாவோ அது இருக்காதுங்கிறதான் பரமவேதாந்த சித்தாந்தம். அதனால அதை ஒழிச்சிட முடியாது, அதுதான் ஆதாரமா இருக்கு. ஆசயனீயம்னு வரும்பொழுது கோபாலன் தான் ஆசயனீயம், ஆகினாலே கூப்பிடணும்னு சொன்னால் கிருஷ்ணான்னு அவனைத்தான் கூப்பிடணும், அவன்தான் ரட்சிக்கணும்னு வரணுங்கிறதுனாலே நிர்குணமான பிரம்மம் சாட்சி மாத்திரமா இருக்குமே தவிர அது அபயப்பிரதானம் பண்ணாது. ஆகினாலே அபயப்பிரதானம் பண்ணணுமானால் கருணைங்கிற குணம் இல்லாத போனால் உன்னை காப்பாற்றணும்னு எப்படி அதுக்கு தோணும்? கருணைங்கிற குணம் இருக்கணுமானால் ஸ்ரீகிருஷ்ணனை தான் சரணம் அடையணும் என்கின்ற காரணத்தினாலே நீ என்னை அடையணுமானால் என்னை சரணம் அடைஞ்சால் உன்னை நான் கரையேற்றுவேன் என்று அடுத்த ரீதியிலே பக்திய விவரணம் பண்றார். இவர்கள் விஷயத்துல பகவத் சரணாகதர்களுக்கு பகவானே கரையேற்றவனா இட்டதுனால இவர்கள் தாங்களே தத்தி ஏறணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கரசரணாதி அவயவம் இல்லை என்றோ சரணாகத வாத்சல்யாதி குணம் இல்லை என்றோ பரமாத்மாவை தியானம் பண்றவனுக்கு தானா ஏற வேண்டிய சிரமம் இருக்கு. ஆனால் நாமரூப குணங்களை ஒத்துநுட்டு பகவத் பக்தி பண்றவனுக்கு ஆசயம் அவன் கொடுக்கிறான் பகவான் சொல்றான். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது பவாமி நசிராத் பார்த்தா மையாவேசித சேதசாகாம். என்னிடத்திலேயே தியானம் உடையவன், என்னிடத்திலேயே தியானம் உடையவன் இங்க சரூப லட்சணத்தை சொல்லல. ஏன்னா சரூப லட்சணத்தினுடைய பலன் முதல்ல சொல்லியாச்சு, அதை தள்ளிவிட்டு இங்க மந்த பிரம்மோபாசகர்களுக்குத்தான் சொல்லப்படுறதுன்னே ஆச்சாரியால் அவதாரிக்க வச்சுனுட்டார். அதோட மட்டும் இல்ல, அத்தியந்த அர்ஜுனனுக்கு அத்தியந்தம் சகாவக பகவான் இருக்கிறதுனாலே அத்தியந்தம் ஹிதாபிலாஷியா இருப்பதனாலே தன்னுடைய மித்ரனுக்கு மிகவும் ஹிதமான விஷயத்தை சொல்லணும் என்று பகவான் உபக்கிரமிக்கிறான் என்றே ஆதிசங்கரர் இங்க அவதாரிய வச்சுக்கிறார். அப்ப தேஷாமகம் சமுத்தர்த்தாங்கிற விஷயத்துல நீ சரணம் அடையன்னு சொல்றதை காட்டிலும் நான் உத்தாரகன்னு சொல்ற ஒரு பொறுப்பு கூட இந்த ஸ்லோகத்துல தெரியறது. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது, இந்த உத்தாரணம் யாரு விஷயத்திலே அப்படின்னு கேட்டார். சகுணோபாசனத்திலேயோ நிர்குணோபாசனத்திலேயோ ஞானம் சித்திச்சு எவன் தன் நிஷ்டனா ஆயிட்டானோ அந்த பக்தனை உத்தாரணம் பண்றேன்னு சொல்றானா அல்லது சாதகனை உத்தாரணம் பண்றேன்னு சொல்றானா என்று ஒரு கேள்வி இங்க பிறக்கிறது. பக்தனை உத்தாரணம் பண்றேன்னு பகவான் சொல்லிட்டானா, இந்த பக்தன்ல சாதகனான பக்தனா பலன் அடைஞ்சுட்ட பக்தனா? பலன் அடைஞ்சுட்ட பக்தன் ஞானி, ஞானியை உத்தாரணம் பண்றேன்னு சொல்றானா? சாதகனான பக்தனை உத்தாரணம் பண்றேன்னு சொல்றானா? ஞானிங்கிற பக்தன் விஷயத்துல உத்தாரணமே இல்லையே, ஏன் அவன் தான் உத்தாரணம் ஆயிடுத்தேன். உத்தாரணம் ஆகிட்டதுனால அவன் விஷயத்தை அப்புறம் சொல்ல போறார். யோமே பக்த சமே பிரியா, எனக்கு பிரியமான பக்தன் அவன் அப்புறம் சொல்ல போறார். உத்தாரணம் ஆயிட்டவன தன் சொரூபமாவே இருக்கிறவன, இங்க யார் சம்சாரத்துல விழுந்து என்னை யாராவது கரையேற்றுவாள் உண்டோ என்று கதறி பகவான் கரையேற்றினாதான் அப்படிங்கிற எண்ணத்தோட கதறானோ அவனுக்கு தான் உத்தாரணம் தேவை, அவனுக்கு தான் கை கொடுக்கறேங்கிறான் பகவான். தேஷாமகம் சமுத்தர்த்தா, ஏன்னா மிருத்யு சம்சார சாகரத்துல இருக்கிறான்ங்கிறதுனால நீ உத்தாரணம் கை கொடுக்கறாங்க, எப்போ கை கொடுப்பேன், எப்போ நான் உன்னை வந்து அடைவேன்? தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது பவாமி நசிராது, எப்போ நான் உன்னை வந்து அடைவேன்? அநேக ஜென்ம சம்சித்தா, அநேக ஜென்மங்களுக்கு பிறகு என்னை வந்து அடைவார். அநேக ஜென்மம்னா எவ்வளவு ஜென்மம் கிருஷ்ணான்? பகூனாம் ஜென்மநாமந்தே, பகூனாம் ஜென்மநாமந்தேனா எப்போ கிருஷ்ணா? அநேக ஜென்ம சம்சித்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் இங்க நசிராத், இந்த ஜென்மாவிலேயே என்ன அடைஞ்சுடுவேன். இது இப்படியே அநேக ஜென்மஹா பகு, அநேக ஜென்மங்களுக்கு பிறகு, பகு ஜென்மங்களுக்கு பிறகுன்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிவிட்டு நச்சிராத்,
சீக்கிரமா என்ன வந்து அடைஞ்சிடுவே இந்த ஜென்மாவில அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அநேக ஜென்மம் ஆகுமா? ஒரே ஜென்மாவில பகவான் அடைஞ்சிடுவோமா? அநேக ஜென்மம் ஆகுமா? நீயா என்னிடத்துல வரதா இருந்தா அநேக ஜென்மம் ஆயிடும். அகம் சமுத்திரத்தான் வந்துட்டானா இந்த ஜென்மாவிலேயே சேர்த்துடுவேன். அங்க வாக்கியமே இருக்கிறதுனால தேஷாம் அகம் சமுத்திரத்தா அப்படிங்கிறதுனால நச்சிதாத் எததாமபி சித்தானாம் அப்படின்னு இருக்கிறதுனால நீ எத்தனம் பண்றதுனாலே அநேக ஜென்மா என்று ஆயிடுறது. நான் உனக்கு பரிபக்கம் இல்லாததுனாலே கரையேறத்துக்கு தெம்பு இல்லாததுனாலே பல நாட்கள் ஆகலாம். உன்னை கரையேற்றத்துக்கு எனக்கு தெம்பு இல்லையா? ஆகினாலே எந்த க்ஷணம் உன்னை தூக்கிக்கணுமோ அந்த க்ஷணம் நான் தூக்கிக்கணும் முடியும் இல்லையா? மாடியில ஏறிவிட்டால் தாயார் நொண்டி குழந்தை அம்மாட்டக்க போகணும். அதனாலே அம்மா அம்மான்னு கத்துறது. இது ஏறி போகணுமானால் சில நேரம் ஆயிடும். அம்மான் கூச்சல் கொடுத்ததுமா அவள் ஓடி வரணுமானா அந்த க்ஷணம் ஓடி வந்துடுவள் இல்லையோ? அது போலே உன்னுடைய அசக்தியினால என்ன அடையறதுக்கு பல ஜென்மங்களாகும். என்னுடைய சக்தியால இதே ஜென்மாவில உன்னை நான் கரையேற்றுடுவேன் என்று சொல்ற எனக்கு ஹேது எதுனா என்னை கூப்பிடணுங்கிறதா ஹேது. தேஷாமகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகராது பவாமி நச்சிதாத் பார்த்த மையா வேசித சேதசாம். என்னை சரணம் அடைஞ்சுட்டியானால் உனக்கு ஞான சித்திக்கு அநேக ஜென்மம் ஆகுமே. நாள் ஞானத்தால் தான் மோட்சம்னு சொல்லியிருக்கேன். சரணம் அடைஞ்சுட்டா காப்பாத்துறேங்கிறீ. அஜ்ஞானிக்கு கூட மோட்சம் கொடுத்துருவேன்னு அர்த்தமானு. அஜ்ஞானிக்கு தான் மோட்சம் கொடுப்பேன். அப்ப ஞானத்தால் தான் மோட்சம்னு பாதிச்சுடுமே. நாள் ஏன் நாள் சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலேயே இருட்டு தானே விலகாதா அர்ஜுனா? அதனால நான் எதிரில் வந்தானாலேயே அஜ்ஞானம் விலகிடுமே உனக்கு. அந்திம சுவாசம் போகும் பொழுது என்னுடைய பக்தன் பதிதனானாலும் பிரஷ்டனானாலும் துராச்சாரனானாலும் நமே பக்தகா பிரணசியத்தின்னு நான் பிரதிஜை பண்ணிருக்கிறதுனால அந்திம சுவாசம் போகும் பொழுது அவனா கரையேறுவானான்னு பார்த்துட்டு அவனுக்கு கிஞ்சித் ஞானம் வருதா பக்தி வருதா வைராக்கிய வருதான்னு பார்த்துட்டு ஆனால் அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாதபடி போகும் பொழுது அவனிடத்துல உள்ள ஒரு காருண்யத்தினாலே அவன் என்ன சரணம் அடைஞ்சவனாச்சே என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணினவனாச்சே ஆகினால அவனை கைவிடக் கூடாது என்று நினைச்சு அந்திம சுவாசம் போகும் பொழுது பக்கத்துல இதர பந்துக்கள்லாம் உட்கார்ந்து கொண்ட அலற அநேக சிந்தனைகள் அவனுக்கு வரவேண்டியிருக்க எல்லா சிந்தனைகளையும் விலக்கி என்னுடைய திவ்ய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அந்த க்ஷணமே அவனுடைய அஜ்ஞானத்தை விலக்கி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தேஷாம் அகம் சமுத்திரத்தா நான் கரையேற்றி விடுவேன் அவனை. இல்லாத போனா கரையேற்றுடுவேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. கரையேற்றுறேங்கிற சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தம் கொடுக்கணும். இங்க அவனுக்கு ஞானத்தை கொடுத்து நான் கரையேற்றுவேங்கிறதான் கையை கொடுப்பேங்கிறது. அவனுக்கு ஞானத்தை கொடுத்து நான் கரையேற்றுடுவேன் என்று சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆறுதல் இருக்கு. அதுக்கு பிறகு யார் கரையேறிட்டார்களோ அப்பேற்பட்ட பக்தர்களை பத்தி சொல்லும் பொழுது அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரகா கருண ஏவச்ச நிர்மமகா நிரகங்காரகா என்கின்ற ஆச்சரியமான பக்த குணங்களை பகவான் சொல்லி அப்பேற்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் யோமே பக்தகா சமே பிரியகா அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் மேல மேல பகவான் பேசுறான். இந்த பக்தங்கிறதுக்கு ஆச்சாரிய பாதாள் ஞானி அப்படின்னு எழுதியிருக்கான். அப்ப வந்து சில பேருக்கு தோணும் பக்தன்ல பகவான் ஆச்சாரியாளுக்கு இஷ்டம் இல்லையா பக்தியில இஷ்டம் இல்லையா? பக்தன் மூலத்துல இருக்கும் போது மெனக்கட்டு ஞானின்னு எழுதுறான். அதனால பக்திக்கே பகவத்கீதையில இடம் இல்லை, பக்தனுக்கே இடம் இல்லை, ஞானியத்தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறாள் அப்படின்னு ஸ்தூலமா பார்த்தா தோணும். ஞானின்னு ஆச்சாரியால் இந்த இடத்துல எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆர்த்தனான பக்தன் இல்லை, அர்த்தார்த்தியான பக்தன் இல்லை, ஜித்வாசுவான பக்தன் இல்லை, ஞானியான பக்தன் அப்படிங்கிறதுக்காக தான் நாலு விதமான பக்தால இந்த பக்தன் ஞானி அப்படின்னு. தேஷாம் அகம் சமுத்திரத்தான் இடத்துல தேஷாங்கிற பதத்தால சொல்லப்பட்ட பக்தர்கள் மற்ற மூன்று பக்தர்கள் அவர்களை தான் உத்தாரணம் பண்ணணும். இவர்கள் ஏன் பிரியப்பட்ட பக்தர்கள் ஞானியான பக்தர்கள்னால் இவர்கள் கிஞ்சித்து மாக இருந்ததானால் துவேஷம் இருக்கும், பேத புத்தி இருக்கும். இவர்கள் அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரஹா கருணையேவச்ச அனிகேதா ஸ்திரமதிகி யோமே பக்த சமே பிரியா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா இத்தியாதி விசேஷணங்கள் ஞானிகளுக்கே உரியதா இருப்பதனாலே ஞானிங்கிற பக்தன் என்று சொல்லி நாலு பேர்கள் மற்றவர்கள் ஆர்த்தி விநாசத்துக்காகவோ அர்த்தார்த்தியாவோ பக்தி பண்ணுவாள் என்றும் ஞானியான பக்தன் வாசுதேவ சர்வம் என்று பக்தி பண்ணுவான் என்றும் அவன் சொரூபம் வேற என் சொரூபம் வேற இல்லைங்கிறதுனாலே ஞானியும் நானும் ஒன்றேங்கிறதுனாலே பகவான் அங்கேயே சொல்லும் பொழுது தேஷாம் ஞானிய நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா என்று அந்த ஞானியான பக்தன் எனக்கு பிரியமானவன் அவனுக்கு நான் பிரியமானவன் என்று பகவான் சொல்லியிருக்கிறதா இங்க யோமே பக்த சமே பிரியா என்றும் பக்தா தே அதீவமே பிரியா என்றும் பிரகலாதாதி பக்தர்களை இங்கே சொல்றார். பிரகலாதாதி பக்தர்கள் எங்கேயும் பிரம்மஸ்வரூபம் இருக்கு என்றே பண்ணின பக்தர்களா இருப்பதனாலே அவர்கள் ஞானிகளா இருக்கார்கள். எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமா பார்க்கிறவாளுக்கு ராகத்வேஷங்கள் உண்டாகிறதுக்கு இல்லை. ஆகினாலே அவர்களுடைய நிலையை இங்க சொல்றதுன்னு பக்தி யோகம் அதுக்கு பிறகு கஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்தாலே சொல்ற சித்து ஜடம் பிரகிருதி புருஷன் இது ரெண்டையும் விவேசனம் பண்றது இந்த யோகம். புருஷன்கிறது ஆத்மஸ்வரூபம், பிரகிருதிங்கிறது ஜடம். இது ரெண்டையும் விவேசனம் பண்றது இந்த யோகம் இந்த அத்தியாயம்.
லோகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு லோகத்தை பார்த்தாலே தெரியாது. லோகம் தான் இருக்கு, எல்லாரும் உட்காந்துக்கிறா, கதை சொல்றேன், ஃபேன் சுத்துறது, லைட் போடுறது, எல்லாம் இருக்குன்னு யாரும் இங்க வந்து லோகம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்குமே வராது. அதுக்கு பிரமாணம் தேவையில்லை. பிரமாணம் தேவையானா பிரத்யட்சமே பிரமாணம். பிரத்யட்சமே பிரமாணமா இருப்பதுனாலே ஜடவஸ்து இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா தெரியறது. அதனாலே ஜடவஸ்துவுக்கு பிரத்யட்சமே பிரமாணம் அப்படிங்கிறதுனாலே எது தெரியாததோ அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே ஜகத்து இருக்கு, ஜகத்து ஜடம், பின்ன எது தெரியலே, நான் ஈஸ்வரன் தான் தெரியல, ஆத்மா தான் தெரியல அப்படின்னு சொல்றோம். அதை இப்படி மாத்தி போடுறாவா, எதுனா எது தெரியறது அப்படின்னா ஆத்மா தான் தெரியறது, பிரபஞ்சம் தெரியலேங்கிறா. பெரிய புரட்சி பண்றா ஞானிகள், பிரபஞ்சம்தான் தெரியறதே அப்படின்னு நம்ம சொல்றோம். போதிக்க வேண்டியது எதுனா ஆத்மாவை தான். அவன் என்ன சொல்ற, ஆத்மா தானே தெரியறது, சுயம் பிரகாசமா இருக்கே, ஆத்மாவை கொண்டுதானே பிரபஞ்சம், பிரபஞ்சம் தெரியுதுன்னு சொல்ல, பிரபஞ்சம் யாருக்கு தெரியறது, எனக்கு தெரியறது, உனக்கு தெரியுதுன்னா நீ யாரு, நான் தான், நான் உட்காந்துருக்கேன், நான் தான் உட்காந்துருக்குறதுன்னா அப்புறம் இந்த உடம்பா, ஏன் உடம்பு, ஏன் உடம்புன்னா உடம்பை பிரிச்சு விட்டிய, உடம்பே நான்னா நான் தான் சொல்லணும், உனக்கு தெரியறதுன்னா சரீரத்துக்கு தெரியறதா பிரபஞ்சம் இருக்கிறது, செத்து போயிடுச்சுன்னா தெரியுமா என்ன, தூங்கினா தெரியுமா என்ன, தூங்குறாவும் தான் அவனுக்கு யார் போறா யார் வரான்னு தெரியறதா, செத்து போயிட்டான் அவனுக்கு தெரியறதா. அப்போ பிரபஞ்சத்துல ஒண்ணுதான் சரீரமும், பிரபஞ்சத்துல ஒண்ணுதான் சரீரங்கும் பொழுது அந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மஸ்வரூபம் தனியா இருக்கும் பொழுது இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய பிராணன், இது என்னுடைய மனசு என்று எல்லாத்தையும் தான் ஒன்ன வச்சுண்டு தன்னுடைய சொத்தாகவே உபயோகப்படுத்தி இருக்கிறான். அதனாலதான் என் மனசுக்கு சுகமா இருந்ததுங்கிறான், என் மனசுக்கு கஷ்டம், என் மனசு கஷ்டப்படுறதுங்கிறான், என்னுடைய பிராணன் போகும் போல இருக்குங்கிறான், என் பிராணனை வாங்குறேங்கிறான், அதனால பிராணனே சொத்தா வச்சிருக்கிறான், மனசை சொத்தா வச்சிருக்கிறான், டாக்டர் சார் என் உடம்பு சரியில்லைங்கிறான், உடம்ப சொத்தா வச்சிருக்கிறான் அப்படிங்கிறவன் அலாதியான வேற ஆளா இருக்கான். அவன் தானாவே இருந்தான், நான் சரியா இல்லைன்னு சொல்லணுமே தவிர உடம்பு சரியா இல்லையன்னு சொல்லக்கூடாது. பிராணனே தானா இருந்தா என்ன வாங்குற இடான்னு சொல்லணுமே தவிர பிராணனை வாங்குற இடான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வஸ்துவை தவிர தன்னறியாம அஜ்ஞானி கூட விபாகம் பண்ணி பேசுறான், ஞானியன் இல்லைவான், அஜ்ஞானியே விபாகம் பண்ணி பேசுறான். அப்ப தானான ஒன்றை வச்சுண்டு தன்னுடைய மனசு என்றும், தன்னுடைய சரீரம் என்றும், தன்னுடைய பிராணன் என்றும், தன்னுடைய சரீரம் தன்னுடைய குடும்பம் என்றும், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஊர் என்றும், தன்னுடைய ஊர் தன்னுடைய உலகம் என்றும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னை தவிர மற்றது எல்லாம் வேறையாகவும், தான் மட்டும் வேறையாகவும் இருக்கும் பொழுது தனக்குத்தான் பிரபஞ்சம் தெரியலே தவிர பிரபஞ்சத்துக்கு தான் தெரியல. அப்ப இதுல யார் பிரதான், தன்னை கொண்டுதான் பிரபஞ்சம் இருக்கும் பொழுது தன்னை யார் இடத்துலயும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுல பிரபஞ்சத்தை தன்னை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், தன்னை யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் தான் அண்ணா தெரியறதே, தான் இருக்கேன்னு அண்ணா தெரியறதே, பிரபஞ்சம் இருக்குன்னு தெரியறதே, நாள் தனக்கு தெரியறது பிரபஞ்சத்துக்கு தெரியறதா என்ன, எப்ப பிரபஞ்சத்துக்கு தெரியலையோ தனக்கு தெரியறதோ தான் தான் இங்க சித்தமானது, தனக்கு அதீனமானதான் பிரபஞ்சத்தினுடைய சத்தை அப்படின்னு இது ரெண்டையும் விபாகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால பிரகிருதி புருஷன் என்று விபாகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஈஸ்வரங்கிற அடுத்த தத்துவத்தை சொல்லுவோம், ஆனால் ஈஸ்வரனை க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு சொல்றோம், ஜீவனையும் க்ஷேத்ரஜ்ஞன் சொல்றோம். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிற விபாகம் பண்ணி பேசுற வார்த்தை இது. க்ஷேத்ரம்ங்கிறது பிரபஞ்சம், சரீரம் உள்பட, பிராணன் உள்பட, மனசு உள்பட, மனசுல உண்டாகக்கூடிய கற்பனைகள் உள்பட எல்லாம் க்ஷேத்ரமாகிறது. இதுக்கு சாட்சியான சித் ஸ்வரூபம் தான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு சொல்லப்படுறது. க்ஷேத்ரஜ்ஞஞ்ச மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா என்று பகவான் க்ஷேத்திரத்தோட சேராம க்ஷேத்ரஜ்ஞனோட சேர்ந்துட்டான். க்ஷேத்திரத்தோடு இங்க சேரல, நான் என்னை வந்து சரீரம் நினைக்காதே, என்னையும் மனசு நினைச்சுக்காதே, என்னையும் பிராணம் நினைச்சுக்காதே, க்ஷேத்ரஜ்ஞனாக நான் இருக்கிறேன். பின்னாடி மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதகான்னு ஜீவனோட தன்னை சேர்த்துக்கிறானே தவிர சரீரத்தோட தன்னை சேர்த்துக்கல பின்னாடியும், அதுபோல க்ஷேத்ரஜ்ஞனாகவும் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். க்ஷேத்ரஜ்ஞனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இரண்டு க்ஷேத்ரஜ்ஞாலிங்க உள்ள இருக்கிறாளா, ஈஸ்வரன் ஒரு க்ஷேத்ரஜ்ஞன், ஜீவன்கிற ஒரு க்ஷேத்ரஜ்ஞன், ரெண்டு க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கிறாளா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதின்னு இரண்டு க்ஷேத்ரஜ்ஞன் உண்டு அப்படின்னும் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, இரண்டு க்ஷேத்ரஜ்ஞனும் ஒண்ணு அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியமும் இருக்கு. இரண்டு க்ஷேத்ரஜ்ஞனுங்கிற ஸ்ருதி வாக்கியம் துவாசு பர்ணா சயுஜா சகாயு சமானம் விரட்சம் பரிஷஸ்வஜாதே என்றோ, ஏ ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனோ அந்தரஹா அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இரண்டு க்ஷேத்ரஜ்ஞர்களை காட்டுறது. ஒரே க்ஷேத்ரஜ்ஞனை காட்டுறது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி முதலிய வாக்கியங்கள்லாம் ஒரே க்ஷேத்ரஜ்ஞனை சொல்றது. க்ஷேத்ரஜ்ஞன்கிறது ரெண்டா இருக்கும் பட்சத்துல அப்போ க்ஷேத்ரஜ்ஞன் ஈஸ்வரனை எதுல சேர்க்கிறது, க்ஷேத்திரத்துல சேர்க்கிறதா, அதாவது பிரகிருதியில சேர்க்கிறதா, சித்துல சேர்க்கிறதா, ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இப்ப சொல்லணும். ஈஸ்வரங்க ரெண்டு வஸ்து இருக்கிறது இங்க சொல்லியாச்சு, ஒன்று ஜடம் ஒன்று சித், சித்துக்கு தான் ஜடம் தெரியறது என்று சொல்லியாச்சு, ஜடம் பூரா பிரபஞ்சம் தான், சித்து இருக்கு அப்படின்னு சொல்றது. சித்து ஜடம் இந்த ரெண்டு தத்துவத்துல ஈஸ்வரங்கிற தத்துவத்தை எதுல சேர்க்கிறது, ஈஸ்வரனை ஜடம்னு சேர்க்க யாருக்கும் இஷ்டப்படாது,
ஈஸ்வரனை சித்து அப்படின்னு தான் சொல்ல எல்லாருக்கும் இஷ்டமானால் சித்துல ரெண்டு மூணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கஷேத்திர தியான் அப்படிங்கும் பொழுது கஷேத்திரத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபம் அப்படிங்கும் பொழுது சித் ஸ்வரூபனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கறதுனாலே, ஜீவனும் சித் ஸ்வரூபனா இருக்கிறதுனாலே, ஈஸ்வரனும் சித் ஸ்வரூபனா இருக்கிறதுனாலே நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பகவான் சொல்றான். கஷேத்திரத்யன் சாபி மாம் வித்தி அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டதுனால மாமன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இங்க கஷேத்திரத்யம்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டா போருமே. மாமனு ஒத்தனை வச்சுண்டு கஷேத்திரத்யனாவும் நானும் இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது பேதமும் காட்டப்படுறதே. இந்த பேதம் தான் விசேஷண பேதம், ஸ்வரூப பேதம் இல்லை. விசேஷண பேதங்கும் பொழுது அவன் சர்வஜ்யன், இவன் கிஞ்சித்யன், அவன் சர்வசக்தன், இவன் அசக்தன், அவன் சர்வஸ்வாமி, இவன் அவன் ஆசிரிக்க வேண்டியவன், அவன் கர்ம பலப்பிரதன், இவன் கர்மகர்த்தாவாக அவன் போக்தாவாகவும் இருக்கிறான், அவன் விபுவா இருக்கிறான், இவன் அணுவாக இருக்கிறான். இப்பேற்பட்ட பேதங்கள் வந்து விசேஷணத்தால வந்தது. இத்தகைய விசேஷணத்தால வந்த பேதத்தை காண்பிச்சு நான் சாட்சி மாத்திரமாக அனஸ்தன் அந்யோ அபிஜாக செய்தி என்று நான் சாப்பிடாதபடியே சாட்சி மாத்திரமாவா இருக்கேன், அவன் சாப்பிட்டு கொண்டு அதனால கிருஷ்ணா போயின்றிருக்கிறான், அவன் என்ன ஆசிரிக்க வேண்டியவன், நான் அவனுக்கு மோட்சத்தை தர வேண்டியவன்கிற பேதம் இருக்கிறத காண்பிக்கிறார். முதல்ல கஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாதான் புருஷோத்தம ஸ்வரூபம் தெரிஞ்சு கொள்ள முடியும். புருஷனே யாருன்னு தெரிஞ்சு கொள்ளாத போனா புருஷோத்தமனை தெரியாத ஆகினாலே கஷேத்ர கஷேத்ரஜ்ஞத்தை சித்து ஜடம் என்கின்ற விபாகம் பண்ணி இந்த அத்தியாயத்தில் காண்பிச்சுவிட்டு அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதிதா புருஷோத்தமஹா என்று பகவான் சொல்கிறான். இந்த இடத்துல அக்ஷர புருஷன் க்ஷர புருஷன் என்று ரெண்டு விதமாக பிரித்து, க்ஷர புருஷனாக கூடியது விராட்டாக்கூடிய பிரபஞ்சம் என்றும், இதுக்கு சாட்சியாகக்கூடிய எந்த பிரத்யேகாத்ம தத்துவம் உண்டோ அதுதான் அக்ஷர புருஷன் அப்படின்னு விபாகம் பண்ணி காண்பிச்சு அந்த 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 புருஷனே உத்தமன் என்று ஸ்ருதி ஸ்மிருதி லௌகிக்க நியாயங்களாலே புருஷோத்தமன் என்று பிரசித்தமான தன் ஸ்வரூபத்தை இந்த அத்தியாயத்துல பகவான் காட்டுகிறான். அதுக்கு அடுத்தபடியாக தெய்வ சம்பத்து எது, அசுர சம்பத்து எது என்று விபாகம் பண்ணி, தெய்வ தேவதைகள் அசுராலியன்னு சொன்னா லோகாந்திரத்தில் இருக்கக்கூடிய யாரோ புருஷால் நினைச்சுக்க வேண்டாம், லோகத்துல யாருக்கு சத்தியம் அஹிம்சை பரோபகாரம் ஜீவகாருண்யம் முதலீதான நல்லொழுக்கங்கள் இருக்கோ, லோகக்ஷேமார்த்தமாவே யார் பிரவர்த்திக்கிறாளோ அவெல்லாம் தேவர்கள் என்றும், யாரு வெட்டு குத்து கொலை என்று பரஹிம்சையிலேயே லட்சியமாக கொண்டிருக்கிறாளோ அசுர சுவாவம் உடையவர்கள் எல்லாரும் அசுரர்கள் என்றும், இப்படி இந்த விபாகம் பண்ணி குணசம்பத்தாலேயே ஒருவன் தர்மங்களை குணங்களை உபதேசம் பண்றான், நீதிகளை. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரத்தையை பத்தி பகவான் பேசுறான். உயர்ந்த ஸ்ரத்தவு தனக்கு வேணும். ஸ்ரத்த ரெண்டு விதமா இருக்கலாம், சாஸ்திரியமான ஸ்ரத்த அசாஸ்திரியமான ஸ்ரத்த. சாஸ்திரியமான விஷயத்திலேயே ஸ்ரத்தையோட செய்யறது அசத்தையோட செய்யறது என்று இப்படி பிரிஞ்சிருக்கலாம். அசாஸ்திரியமான ஸ்ரத்த எப்படி, சில பேர் ஜைன பௌத்தால போன்றவர்கள் சாஸ்திர பிரமாணம் இல்லாதபடியே ஆனால் முரட்டு வைராக்கியத்தையும் முரட்டு தபசையும் பண்றான், ஆனா சாஸ்திர பிரமாணத்தோடு கூட செய்யலையவா, சர்வத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஜெகத்தே சூன்யம் என்று நினைத்து பௌத்தாள் இருக்கிறா, அவளுடைய அஹிம்சையோ அவளுடைய ஒரு தியாகமோ அவளுடைய தபசோ எல்லாம் சத்தியம்தான், அதுவும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் அசாஸ்திர விகிதமா எடுத்து அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜன. அதே போல ஜெயினால் பாபங்களுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கிறா, கோரமான பிராயசித்தங்களை பண்ணிக்கிறா, கோரமான தபச பண்றா, பரஹம்ச கூடாதுன்னு நினைக்கிறாள் தவிர சஹிம்ச ரொம்ப பண்ணிக்கிறாவா, அவள் அத்தைய படிக்கிறாளா, சாஸ்திர பிரமாணம் இல்லாம பண்ணிக்கிறா. அதனாலே அவைகள் என்ன பிரயோஜனம் என்றால் இங்கேயும் பிரயோஜனம் இல்லை, பிரேத்திய போன பிறகும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாம் ஒரு உபவாசம் இருந்தா கூட ஒரு செபத்துல முட்டிண்டா கூட சுபத்துல முட்டிண்டா பாபம் போகணும்னு ஒரு ரிஷி எழுதி வைக்கணுமா, இல்லாத போனால் ஆத்திரத்துல எத்தனை பேர் முட்டிக்கிறா, முட்டிலெடுத்தினால பாபம் போகணும் இருக்கணுமே, இருக்காது இல்லையா. அதனாலே சாஸ்திரத்துல சொன்னாத்தான் நீ செஞ்சால் உனக்கு பாபம் போகமே தவிர நீயாகவே நீயாகவே ஒரு ஆத்ம தண்டனை பண்ணினுட்டதுனால பாபம் போயிடாது. அதனாலே நீ என்ன செய்யணும்னு அதுல சொல்லியிருக்காங்க, அது சொல்லியிருந்தியானா பாபம் போகும் என்று சொல்லுகிறேன். அடுத்த அத்தியாயத்துல கேட்கிறான் சாஸ்திரோக்தமான கர்மாவையே ஒருத்தன் செய்யறான்னு வச்சுப்போம், சாஸ்திரோக்தமான கர்மாவிலேயே சாஸ்திரம் முறப்படி செய்யறான், சாஸ்திரம் முறை தவறி செய்யறா, அப்போ அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லிட்டு, சாஸ்திரம் முறை தவறி செய்தான் அப்படிங்கிறதுக்காக பலன் கிடைக்காதுங்கிறது இல்லை, அந்த செய்த அளவுக்கு அவனுக்கு பலன் கிடைக்கும்.
நூறுக்கு நூறு சத்தை இருந்தா சாத்விக சத்த உடையவனுக்கு சாத்விக அத்தகைய பலன் கிடைக்கிறது, ராஜச சத்த உடையவனுக்கு ராஜச பலன் கிடைக்கிறது, தாமச சத்த உடையவனுக்கு தாமச சத்த கிடைக்கிறது, சத்தையிலேயே 25% உடையவனுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கிறது, 50% ஏன்னா கதுமய புருஷகான்னு சொல்லியிருக்கு, 50% உடையவனுக்கு அவ்வளவு சத்த கிடைக்கிறது, 100% சத்த உடையவனுக்கு 100% பலன் கிடைக்கிறது. ஆகினாலே சாஸ்திரோக்தமான விஷயத்த கர்மாவோ பக்தியோ கிஞ்சித்து பண்ணினா கூட அது வீணாகாது. ஆனால் அசாஸ்திர விகிதமான விஷயத்தை 1000 பண்ணினா கூட இகத்துக்கும் இல்லை பரத்துக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு கீழ்கண்ட 17 அத்தியாயங்களால சொன்ன விஷயங்களை 18வது அத்தியாயத்துல சங்கிரகிச்சுண்டே சொல்லிட்டு வந்து கடைசியில சரணாகதியில முடிக்கிறார். முடிக்கும் பொழுது 3 விதமான சரணாகதியை உத்தரோத்தரம் பகவான் சொல்லிட்டு வரார். அதுல முதல் சரணாகதி சர்வகர்மாண்யபி சதா குருவானஹா என்று, சர்வகர்மாணிங்கும் பொழுது ஆச்சாரிய பாதாவுடைய பாஷ்யமே விகிதமான அவிகிதமான நிஷித்தமான சர்வகர்மாக்களையும் பண்ணிண்டும் கூட ஆனா மத்யபாஷையா என்ன மட்டிலும் ஆசையை சுட்டானானால் அவனை நான் காப்பாத்துறேன் என்று பகவான் ஒரு சரணாகதி சொல்றான். இது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயத்திலேனால் அபிஜெய சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவியா அப்படிங்கிற இடத்துல துராச்சாரம் உடையவன் அனாச்சாரம் உடையவன். ஏன்னா ரெண்டு விதமான பாபம் நமக்கு சம்பவிக்கலாம், விகித கர்ம தியாகம் நிஷித்த கர்மாச்சரணம். அந்த ரெண்டு விதமான பாபம் தான் அனாச்சாரம் துராச்சாரம் அப்படிங்கிறது. இந்த துராச்சாரன் அப்படிங்கும் பொழுதே அனாச்சாரம் அதுக்கு அந்தர்கதமா இருக்கும். அபிச்சேத்து சுதுராச்சாரா அத்தகைய உபய விதமான பாபங்கள் உடையவனா இருந்தா அதில் உடையவனா இருந்த போதிலும் என்னை ஏன் சரணம் அடைஞ்சுட்டானோ அந்த பக்தன் நாசமாக மாட்டான். நாசமாக மாட்டான்னா பாபியாவே மோட்சம் அடைஞ்சிடுவனா அஜானியாவே மோட்சம் அடைஞ்சிடுவனான்னா இல்லே தேஷாமகம் அகம் சமுத்திரத்தான் அவனை நான் ஏத்து நுட்டதுனாலே க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வதி சாந்தி நிகச்சதி, பகுசீக்கிரமே அவனை தர்மாத்மாவாக பண்ணி பகுசீக்கிரமே அவனை சாந்தி நிகச்சதிங்கிறதுனால ஞான வைராக்கிய பூர்ணனாக பண்ணி என்னுடைய சரணத்துல நான் சேர்த்து அனாதிகாலமா வந்திருக்கிற வாசனையினாலே அவனிடத்துல உள்ள அனாச்சார துராச்சாரங்களை நீக்கிக்க சக்தி இல்லாதவனாக ஆனாலும் சத்சங்கத்துக்கு வந்து பகவத்குணங்களை கேட்டுட்டதுனாலே பகவான் ஒருத்தன் உண்டுன்னு சத்த உண்டாகி அவனுக்கு சம்மதமா வாழணுங்கிற ஆசை உண்டாகி முடியாதவனாக ஆகி பகவானிடத்திலேயே அழுந்து கொண்டு நீ என்னை சுத்தம் பண்ணு உன் சரணத்துல என்னை சேர்த்துக்கோன்னு சரணம் அடையிறவன் அர்த்தம். அப்படி அடையிறவனை ரட்சிக்கிறேன்னு முதல் சரணாகதி பிரகிருத்தமானவன். அதுக்கடுத்தது மத்தியமானவன் சொல்றார், மத்யாதி மாம் நமஸ்குரு என்று சர்வத்திலேயே ரகசியமான விஷயத்தை சொல்றேன் என்று சொல்லிவிட்டு என்னை உத்தேசித்து யஜ்ஞ அகாதி கிரைகளை பண்ணு, சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களை பண்ணு, சிரவண கீர்த்தன நமஸ்காராதி பக்தியை பண்ணு, உன்னை நான் ரட்சிக்கிறேன்னு அடுத்த பட்சத்துல உள்ளவன். இவன் வந்து அனாச்சார துராச்சாரங்களேந்து விலகிவிட்டா விகித கர்மானுஷ்டானம் பண்றாங்கிறதுனாலதான் மத்தியாஜின்னு சொல்ல முடியறது, பக்தி பண்றதுனாலதான் மாம் நமஸ்குருன்னு சொல்ல முடியறது. இவனிடத்துல தோஷம் இல்லை, ஆனா கர்மானுஷ்டானாதிகள் பண்ணி கொண்டு பக்தி பண்ணக்கூடிய ரெண்டாவது. மூன்றாவது எடுக்கிறார், இவன் தான் சன்னியாசின்னு ஆச்சாரிய பாஷ்யம் என்றால் முக்கிய சரணாகதி பரமஹம்சால் தான் பண்ண முடியும். பரமஹம்சால் விஷயமாக்கினாலே சர்வதர்மான் பரித்தியஜே அப்படின்னு, சர்வதர்மான் பரித்தியஜங்கிற முக்கிய சரணாகதி சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை மட்டிலும் கண்ணோட்டத்தால பார்த்துட்டா சரணாகதிங்கிறது கேவலம் ஆத்ம வித்தியை மட்டிலும் தான் சொல்லித்து அப்படின்னு தோன்றிடும். மற்ற ரெண்டு சரணாகதி எடுபடாத போயிடும். எடுபடாத போயிட்டுனால் பகு ஆபத்து. ஏன்னால் திரௌபதி சரணாகதி இருக்கு அது வீணா போயிடும், கஜேந்திர சரணாகதி வீணா போயிடும், விபீஷண சரணாகதி வீணா போயிடும். அவெல்லாம் பரமஹம்சாலி இல்லை, ஆனா அவர்கள்லாம் சரணாகதி பண்றதுக்கு ரைட் இருக்குன்னு நாமே பிரவச்சனங்கள் இதிகாச புராணங்கள்ல சொல்லும் பொழுதும் எல்லாரும் சரணாகதி பண்றதுக்கு அதிகாரிகள் சொல்லும் பொழுதும் அந்த அதிகாரி பேதத்தால சரணாகதியை காட்டும் பொழுது முக்கிய சரணாகதி சர்வதர்மான் பரித்தியஜேங்கிற பரிபக்வம் வந்தால் ஒழிய அந்த ஸ்திதி சித்திக்காது என்று எடுத்து அவர்கள் பட்சத்தை கடைசியில வச்சுவிட்டு மற்ற இரண்டு பட்சமான சரணாகதி உண்டு. நிஷித்தமான ஆச்சாரன் உடைய செய்யக்கூடிய சரணாகதி அஜாமிலாதிகளை போல, ஆனால் சதாச்சாரத்தோடு கூடியவன் செய்யக்கூடிய சரணாகதி பஞ்சபாண்டவாளை போல, அதே போல சர்வ கர்மாக்களையும் விட்டுவிட்டு செய்யக்கூடிய சரணாகதி சுகாச்சாரியால போல. இப்படி மூன்று விதமான சரணாகதியை எடுத்துட்டோமானால் மூன்று விதமான பக்தாளும் பகவானுக்கு இருக்கிறதுனாலே இங்கே அப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் விஷயத்த கடைசியில பகவான் சொல்றான் என்றுதான் அர்த்தமானது. மற்ற சரணாகதியை நிஷேதிச்சான்னு அர்த்தம் இல்லை, இங்கே சரணாகதி ஸ்வரூபத்தையே நிஷேதிச்சான்ங்கிறது இல்லை. சர்வாத்மாவாக பகவான் இருக்கிறான் என்று ததேக நிஷ்டனா ஆயிட்டவனுக்கு தான் சர்வதர்ம பரித்தியாகத்துல ஒருத்தனுக்கு சக்தி உண்டாகும். இல்லாதவரேன்னு சர்வதர்ம பரித்தியாகம் பேச்சல சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யதார்த்தத்துல வராது. அதனாலதான் தர்ம பரித்தியாகமா தர்ம பல பரித்தியாகமா முதலிய கேள்விகள்லாம் வருது. தர்ம பல பரித்தியாகம் அப்படின்னு சுலபமா காமிச்சிட்டு போயிடுறா சில பெரியவாள்,
தர்ம பரித்தியாகம்ங்கிறதுக்கு, தர்ம பரித்தியாகம்னு எடுத்துட்டோமானால், முக்கிய சரணாகதி எடுத்துட்டோமானால் தர்ம பரித்தியாகம் சொல்ல முடியும். முக்கிய சரணாகதி யாருக்குனால் சுகரை போய் சந்தியாவந்தனம் பண்ணலனு யாரும் சொல்ல மாட்டார், நம்மாழ்வாரை போய் ஏன் அனுஷ்டானம் பண்ணலனு யாரும் சொல்ல மாட்டார். நம்மாழ்வாருடைய சரணாகதி தான் முக்கிய சரணாகதி. அவருக்கு தேவபித்திரு காரியங்கள் போயிடுது. சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போ ஸ்நான துப்யம் நம போ தேவா பிதரஸ்த தர்ப்பண விதௌ நாகம் க்ஷமஹா க்ஷம்யதாம். இதான் முக்கிய சரணாகதி. இதுதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய. யாருக்கு அப்படின்னா, எத்ர க்வாபி நிஷீத்ய யாதவ குலோத்தம் சஸ்யே. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ண தியானம் பண்ணிட்டே இருந்தா போறோம். எனக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. சாப்பிடணும் தூங்கணுங்கிற அவசியம் இருக்கிற வரையிலும் கர்மண்யேவாதிகாரஸ்தே என ஆயிடும். சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு சித்திக்காது. சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தூக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்ணன் அப்படின்னு உட்காந்துருந்தார் நம்மாழ்வாரனால், நம்மாழ்வாருடைய சரணாகதி தான் முக்கிய சரணாகதி. யார் போறது அவ்வளவு தூரத்துக்கு? யார் அவ்வளவு தூரத்துக்கு போகிறது? ஆனால் நம்மாழ்வாரை போன்ற சரணாகதின்னு நினைக்கும் பொழுது பயமா இருக்கும். தொண்டரடிப்படி ஆழ்வார் போல சரணாகதினா தெம்பு வரும். தொண்டரடிப்படி ஆழ்வார் விப்ரநாராயணன் உத்தர்ந்தார், தாசி விட்டோட போயிட்டார், ரங்கநாதன் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா என்று அவர் கையை பிடிச்சு சரணத்துல போட்டுண்டாங்கிறதா. சர்வ கர்மாண்யபி சதா குர்வானஹா மத்யபாசயா. என்ன மட்டிலும் ஆசிரிச்சிருந்து அவன் சர்வ கர்மங்களை பண்ணிட்டு இருந்தாலும் திருப்தி அவன் ஆட்கொள்வேன் அப்படிங்கிற சரணாகதி விப்ரநாராயணனுடைய சரணாகதி ஆறுது. பகவத் கைங்கரியாதிகளை பண்ணிண்டு சரணாகதிங்கிறது திருமங்கையாழ்வாருடைய சரணாகதி ஆறுது. ஏன்னா அவர் மத்யாஜி மாம் நமஸ்கரன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துடவும் இல்லை, தொண்டரடி பிடியாழ்வார போல துர்மார்க்கத்துக்கும் போயிடல. ஆனால் பகவத் கைங்கரியத்தினாலே ஜெகத் பிரஜையை வச்சு கொண்டு ஆலய நிர்வாகங்கள் பண்ணி கொண்டு கோவில் கட்டுறது முதலியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு அப்படி பகவத் ஆராதன ரூபமான காரியங்களை செஞ்சிருக்கிறாருங்கிற மூன்றும் நமக்கு ஆழ்வார்களிடத்திலேயே கிடைக்கிறது. நமக்கு தமிழ்நாட்டில் இருந்ததுனால இவாளை எடுத்துட்டேனே தவிர, சகல பக்த சரித்திரங்களை நீங்க எடுத்து பார்த்தேளானால் மூன்று சரணாகதர்கள் பக்த சரித்திரங்களிலேயே இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த சரணாகதல் மூன்று சரணாகதி விபாகம் பண்ணி சர்வோத்தமமான நிலையில கொண்டு வரார். இவர்கள் வந்து சர்வகர்மாக்களும் விடுவதற்கு தகுதி உடையவர்களா ஆயிட்டாலோ, இவா விடல அது விட்டுடுது அவளை, அந்த நிலையில இவர்கள் ஆயிட்டார்களோ, அத்தகைய பரமஹம்ச தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள், பகவதேக நிஷ்டர்கள், ஜகத்தே தெரியாதவர்கள், அப்பேற்பட்ட மகான்கள் பட்சமாக சொல்றான் மாமேகம் சரணம் விரஜ. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி மகாசுஜா. இந்த இடத்துல பாபம் அவளுக்கு ஒண்ணும் இல்லை, புண்ணியமே இல்லைங்கும் போது பாபம் ஏதோ அவளுக்கு. பிள்ளைய நாள் மோட்ச பிரதிபந்தகமானதுன்னு அர்த்தம். அவளுடைய மோட்சத்துக்கு எது எது பிரதிபந்தகமா இருக்கோ அதெல்லாத்தையும் நீக்கிவிட்டு அவர்களை நான் என் சரணத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் பூர்வ வாசனைகளாலேயோ பூர்வ கர்ம பலன்களாலேயோ பிராரப்தத்தினாலே இவனுக்கு ஏற்படுறது எதுவா இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு மதயக நிஷ்டனான இருக்கிறவனை நான் சேர்த்துப்பேன். இந்த வாக்கியம் மூன்றாவது சரணாகதி பண்ணவனுக்கு மட்டிலும் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது மற்ற ரெண்டு சரணாகதாளுக்கும் உரியதே. அவர்களுக்கு பிரதிபந்தகத்தை நிவர்த்திச்சு என் சரணத்துல சேர்த்துக்கிறேங்கிறது எல்லாருக்கும் சேர்த்து சொல்ற வார்த்தை இது. அந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜங்கிறது பூர்வார்த்தத்தோட கிரியாபதத்தோட விஷயம் முடிஞ்சுடுத்து. இப்ப சொன்ன விஷயத்த மற்ற ரெண்டுக்கு சேர்த்து இங்க சொல்லலாம், அதோட அன்வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க ரெண்டுமே உபஸ்திதமா இருக்கு, அதனால தூரத்துல போய் அன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ரெண்டு சரணாகதியுமே இங்கே உபஸ்திதமா இருக்கிறதுனால அகந்த்வா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி மாதுதா என்று சொல்கிறார். நான் உன்னுடைய சகல மோட்ச பிரதிபந்தகமான கர்மாக்கள்ல இருந்தும் உன்னை விடுவிச்சு என்னுடைய சரணத்துல நான் சேர்த்துப்பேன். சோகம் எப்ப நிவர்த்தி ஆகும்னால் அவன் நம்மளை ஏத்துண்டாலொழிய, அவன் சரணத்துல சேர்ந்துட்டாலொழிய நிவர்த்தி ஆகதாகினாலே மா சுச்சகா முடிச்சு விடு. இனிமேல் கேட்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, சாஸ்திரமே முடிஞ்சுடுத்து. உடனே அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சந்தேகம் நீங்கித்தா, புத்தி தெளிஞ்சுதா? தெளிஞ்சது. என்ன தெளிஞ்சது? என்ன தெளிஞ்சது? கர்மயோகம் புரிஞ்சுதா? ஞான யோகம் புரிஞ்சுதா? அஷ்டாங்க யோகம் புரிஞ்சுதா? சன்னியாசம் புரிஞ்சுதா? கடைசி சரணாகதி புரிஞ்சது? என்ன புரிஞ்சுது சொல்லு. கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொன்னபடி கேட்கிறேன். ஆனா நீ சொன்னபடி கேட்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இதுக்கு தான் இவ்வளவு 700 ஸ்லோகம் வேண்டிருக்கு. ஏன்னா யாரும் சுலபமா கேட்க மாட்டேங்க, எதிரிலேயே வந்து நின்னா கூட சொன்னதை கேட்க மாட்டேங்க. நீ சொன்னபடி கேட்கிறேன் விட்டா எல்லா அதுல முடிஞ்சு போச்சு. பகவான் சந்தோஷப்பட்டான், கரிஷ்யே வச்சனம் தவ என்று அவன் வாயாலேயே கழட்டி விட்டு. இதுதான் சரணாகத லட்சணம், இதுதான் கர்மயோகியனுடைய லட்சணம், இதுதான் ஞானியின் லட்சணம், இதுதான் பக்தனுடைய லட்சணம் என்று சொல்லிட்டான். அதனால அவன் ஆசிரியிச்சு அவனுக்கு அதீனமா இருக்கிறதுதான் மற்றவன் எல்லாருக்கும் உள்ளதாகிய தர்மம், எல்லாருக்கும் உள்ளதாகிய சபாவம், எல்லாருக்கும் உள்ளதாகிய ஸ்வரூபம் அப்படிங்கிறத கணிச்சு விட்டதுனால சாஸ்திரம் முடிஞ்சு விடுது. அவனுக்கும் தெளிஞ்சு விடுத்து சந்தோஷம் உண்டாச்சு. எழுந்து விட்டான் யுத்தத்துக்கு. இந்த கதையை சொல்லிட்டே வரார். அவளுக்கு சம்பாஷணம் முடிஞ்செடுத்து
அதுக்கு அடுத்த சம்பாஷணம் யாருன்னா திருதராஷ்டனுக்கும் சஞ்சயனுக்கும் தான். அதனால சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு தெளிஞ்சுதா தெரியல. சஞ்சயனாகிய குரு திருதராஷ்டனை பார்க்கறா. அவன் தெரிஞ்ச நாள் அவன் என்ன நினைக்கிறான் திருதராஷ்டிரன் என்று நினைச்சு அதுக்கு மேல உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் சஞ்சயனுக்கு இருக்கிறதுனால முதல்ல நினைவு மூட்டினார். அவளுடைய சம்பாஷணையை நினைச்சு மேனு சிலிருக்கிறது எனக்கு, கிருஷ்ணார்ஜுனாளுடைய சம்பாஷணையை நினைச்சு மேனு சிலிருக்கிறதுன்னா. திருதராஷ்டிரம் மக்கு மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா இவ்வளவு கீதையும் அவன் கவனிச்சானா இல்லையானே தெரியல. கவனிச்சிருந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானே. எடுப்புற திருதராஷ்டிர உபாச்சாவே இல்லை அந்த இடத்துல. ஏனால் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னே கீதானுசந்தானம் ஆயின்னு இருக்கு அவனுக்கு. மாமகா பாண்டவா செய்வே என்கிற அனுசந்தானமே ஆயின் இருக்கிறதுனால அந்த சம்பாதத்தை கவனிச்சதா தெரியல என்னதும். சரி விஸ்வரூபத்தை வர்ணிச்சோம், அப்ப எல்லா வயலும் அவன் வாயில கிருஷ்ண வாயில விஸ்வரூப வாயில போனான்னு சொன்னானே, அதையாவது நினைவு மூட்டுவோன்னு. ஹே திருதராஷ்டிர மகாராஜா, தச்சரூபம் அந்த ரூபத்தை சமஸ்மிருத்திய சமஸ்மிருத்திய அந்த விஸ்வரூபத்தை நினைச்சு நினைச்சு என் மனசு சிலிர்க்கிறது. அப்படிதான் இந்த பய பயப்படுறான். அதை கூட இவன் காதல விழுந்துதான்னு தெரியல. அதுக்கு அடுத்தபடி சுவாபிப்பிராயத்தை நிஷ்கர்ஷம் பண்ணி உபதேசம் பண்ணிட்டான் கடைசியில. இது பாரு, நீ நமக்கு ஜெயம் கிடைக்குமாங்கிறத சொப்பனத்துல கூட நீ நினைக்காதே. சஞ்சயன் முடிவு என்னன்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஷீர் விஜயோபூதிகி த்ருவா நீதிகி மதிர்மமே. எந்த இடத்துல யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் இருக்கிறானோ, எந்த இடத்துல தனுர்தரனாகிய வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்குதான் நீதி தர்மம். எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல தான் ஜயம். அதுக்குதான் அவன் கவலை. இங்க முடிச்சு அவனுக்கு பதில் சொன்னதா இருக்கட்டும். ஆனால் நமக்கு பகவத்கீதையை பாராயணம் பண்ணினா பலஸ்ருதி போல இந்த ஸ்லோகம் அமையிறது. நம்முடைய சரீரமே ரதம். இதுல பகவான் ஈஸ்வரன் ஹதயத்தில் இருக்கிறானே அவனே பார்த்தசாரதி, ஜீவாத்மாவே அர்ஜுனன். அந்த பகவானை ஆசிரியச்சு இந்த சரீர யாத்திரையை நாம் நடத்தினோமானால் நமக்கு இந்திரியங்களாகிய சத்ருக்களை ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால கீதையினுடைய பலஸ்ருதியாக நமக்கு காண்பிச்சு விட்டார். மேல பீஷ்ம பர்வாவை ராத்திரி தொடங்குவோம். 7:30 ஆரம்பிச்சுடலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்.